கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. இந்த நாளின் தியானத்திற்காக आज के दिन हम जो वचन ध्यान कर रहे हैं दानियेलின் புத்தகம் दानियेल की पुस्तक 12 ஆம் அதிகாரம் 12 ஆம் அத்தியாய 13 ஆம் வசனம் 13 ஆம் வசனம் ஒருவர் வாசியுங்கள். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். தேவன் தானியலோடு பேசின கடைசி வார்த்தை தானியல் சே பரமேஸ்வர் நே அந்திம் வார்த்தை கஹி. மூன்று கட்டளைகளை அவனுக்கு கொடுக்கின்றார். தீன் ஆக்யா கோ உஸ்னே கஹா. ஒன்று, போய் இரு என்று சொல்லுகிறார். தூ ஜாகர் ரஹ ஐசா கஹா. ரெண்டு, இளைப்பாறிக் கொண்டிரு என்று சொல்லுகிறார். தூ விஸ்ராம் கர். மூன்று, எழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். தூ கடா ஹோகா ஐசா உஸ்னே கஹா. போ என்று சொல்லுகிறார். ஜா கஹா. இளைப்பாறு என்று சொல்லுகிறார். பீ கஹா விஸ்ராம் கர். எழும்பு என்று சொல்லுகிறார். ஓ பீ கடா ஹோ ஜா. இந்த மூன்று வார்த்தைகளும் இன் தீன் சப்தோ சே மனித வாழ்வின் முடிவை காட்டுகின்றது. மனுஷிக்கே ஜீவன் கா அந்த கே அந்த கோ பதாதி ஹே. ஆகவே இந்த வசனத்தை வைத்து மனிதனின் முடிவு என்ற தலைப்பில் நான் இன்றைக்கு செய்தி சொல்ல விரும்புகின்றேன். இஸ்லே இஸ் வசன் கே ஆதார் பர் மனுஷி கே அந்த கே விஷயமே மே ஆப் சே பாத் கர்னா சாஹதா ஹூ. மனிதனின் முடிவில் நடைபெறுகிறது என்ன? மனுஷி கே அந்த மே கியா சல்தா ஹே. போ இரு என்றால் என்ன? ஜா ஜா கர் ரஹ இஸ்கா மத்லப் கியா ஹே? தானியேலே, நீ இவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாய். ஹே தானியேல், தூ இஸ் சன்சார் மே இத்னே வர்ஷ் ஜீவித் ரஹா. இப்பொழுது நீ முடிவு வருமட்டும் போயிரு. அந்த தக் அப் தூ தஹர் ஜா ஐசா கஹா. உலகத்தை விட்டு போ என்று சொல்லுகிறார். உஸ்னே கஹா கி சன்சார் சே சோட்கர் தூ ஜா. நீ வாழ்ந்த இந்த சரீரத்தை விட்டு போ என்று சொல்லுகிறார். ஜோ ஜீவன் யாபன் கர் ரஹா இஸ் சரீர் கோ சோட்கர் ஜா. இது மரணத்தை காட்டுகிறது. யஹம் மிருத்யு கோ பதாதி ஹே. மரணம் என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்குள் கொண்டு வருகிறது. யஹ மிருத்யு ஹி ஏக் மனுஷி கே அந்த கோ பதாதி ஹே. ஆகவே முதலாவது மரணத்தை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். இஸ்லே ஹம் பஹலே மிருத்யு கே பாரே மே விசார் கரேங்கே. பைபிளிலே மரணத்தை பற்றி சொல்லியிருக்கிற மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பைபிள் மே மிருத்யு கே பாரே மே தீன் பாத்தோ கோ லிகா கயா, உஸ்கி பாத்தோ மே மே ஆப்கோ ஸ்மரண் திலானா சாஹதா ஹூ. முதலாவதாக, பஹலி பாத், எபிரேயருக்கு எழுதின நிருபம், இப்ரானியோ கி புஸ்தக் 9 அதிகாரம் 9 அத்தியாய 27 வசனம் 27 வசன். அன்னையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஒரே தரம் மரணம், ஏக் பார் மரணா, பின்பு நியாய தீர்ப்பு, உஸ்கே பாத் நியாய கா ஹோனா. இது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டது. யஹ மனுஷி கே லியே நியுக்த் கியா கயா ஹே. அப்போ மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. மனுஷி கோ இஸ் பிருத்வி பர் ஏக் ஹி ஜீவன் தியா கயா. ஒரே மரணம், ஏக் ஹி மிருத்யு. இந்த ஒரே வாழ்க்கையில் செய்ததை குறித்து ஒரே நியாய தீர்ப்பு. இஸ் ஜீவன் மே ஜோ ஏக் ஹி ஜீவன் மே தியா கயா, உஸ்கே லியே ஏக் ஹி பார் நியாய். இந்த வாழ்க்கையில் செய்த தவறுகளை திருத்த இன்னொரு வாழ்க்கை கொடுக்கப்படுவது இல்லை. இஸ் ஜீவன் மே ஜோ ஹம்னே கல்தியா கி ஹே உஸ்கோ பதலாவ் லானே கே லியே கோய் தூஸ்ரா ஜீவன் நஹி மிலேகா. சில மார்க்கங்கள் அப்படி சொல்லுகின்றன. தூஸ்ரே தர்ம கே சாஸ்திர இஸ் பிரகார் சே பதாதே ஹே. இந்த ஜென்மத்தில் நீ செய்த தவறை மாற்றுவதற்கு அடுத்த ஜென்மத்தில் வேறு பிறவி எடுத்து நீ அதை சுமந்து தீர்ப்பாய் என்று சொல்லுகிறது. இஸ் ஜென்ம கே பாபோ கோ யதி தூனே மாஃபி நஹி மானி தோ தூ இஸே அப்னே உபர் உடாதே ரஹேகா. ஆனால் மனிதனை படைத்த தேவன் அப்படி ஒன்றை மனிதனுக்கு வைக்கவே இல்லை. லேக்கின் ஜோ பரமேஸ்வர் நே ஹமாரி ஸ்ருஷ்டி கி வேசி கோ குச் யோஜனா மனுஷி கே லியே உஸ்னே நஹி ரகி. மனிதனுக்கு உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே. இஸ் சன்சார் மே மனுஷி கோ ஏக் ஹி ஏக் ஜீவன் ஹே. ஒரே ஒரு மரணம் மட்டுமே. ஏக் ஹி வார் மிருத்யு ஹே. அந்த மரணத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்று சிருஷ்டிகராகிய தெய்வம் நியாயம் தீர்ப்பார். இஸ் மிருத்யு கே பாத் வஹ கியா கரேகா, இஸ் வியக்தி கா நியாய கரேகா. ஏன் மனுஷனுக்கு மட்டும் நியாய தீர்ப்பு? கியூ மனுஷி கா கேவல் நியாய ஹோனா சாஹியே? மிருகங்களுக்கு கிடையாது, பறவைகளுக்கு கிடையாது. பசு ஆர் பக்ஷியோ கா நஹி ஹோதா? ஏனென்றால் அவைகளுக்குள் ஆத்மாவை தேவன் வைக்கவில்லை. கியூகி உன்கே அந்தர் பரமேஸ்வர் நே பிராண் கோ நஹி ரகா? அவைகளுக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் கொடுக்கவும் இல்லை. பரமேஸ்வர் நே உன்கோ அனந்த ஜீவன் பி நஹி தியா? அவைகள் உலகத்திலே மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டன. வோ சப் மனுஷ்ய கே சன்சார் மே மனுஷ்ய கே லியே பனாயி கயி ஹே. மற்றபடி அவைகளால் விசேஷம் ஒன்றும் இல்லை. உன்கே துவாரா கோயி துஸ்ரி விசேஷதா நஹி. மனிதனோ தேவனுக்கென்று படைக்கப்பட்டான்.
मनुष्य जो है वो परमेश्वर के लिए रचा गया देव सायलाग पढ़ेके पट्टान परमेश्वर के स्वरूप में रचा गया देवनोड वाळुवदर केंद्र पढ़ेके पट्टान परमेश्वर के साथ रहने के लिए वो रचा गया देवनोड आइक्यम गुंड वाळुवदर केंद्र उर्वाक पट्टान परमेश्वर के साथ सहभागिता रखने के लिए वो रचा गया मनिदन की उलग वाळके वर आयत्त वाळके जो मनुष्य का जीवन है वो एक तैयारी का जीवन है परलोक तिल चंद्र देवनोड वाळुवदर के इवुलग तिल आयत्तमाग वेंडुम स्वर्ग में जाकर परमेश्वर के साथ रहने के लिए इस संसार में एक तैयारी का जीवन इन द महाबरीय देव तिट्टतिल दान मनिदन उंडाक पट्टान इस बड़ी योजना के अनुसार ही मनुष्य का रचना की गई एनवे मनिदन इन द उलग वाळके एप्पडी वाळ्ंदान एन्रु देवन अवने न्यायंदिरुक्रार इसलिए मनुष्य कैसा भी जीवन यापन करे उसका परमेश्वर अवश्य न्याय करेगा எனவே மரணத்தை பற்றி வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன் டைம் டெத் ஒரே தரம் மரணம் मृत्यु के बारे में बाइबल कहती है एक बार मरना இரண்டாவதாக दूसरी बात இருவித மரணங்களை பற்றி பைபிள் சொல்லுகிறது दो मृत्यु के बारे में बाइबल बताती है टू கைண்ட்ஸ் ஆஃப் டெத் இருவித மரணங்கள் दो प्रकार की मृत्यु அதை ஒரே வசனத்தில் பார்க்க முடியும் வா एक ही वचन में हम देखेंगे 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 15 ஆம் அதிகாரம் 15 வது அத்தியாய 55 உம் 56 உம் 56 और 57 மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் மரணமே உன் கூர் எங்கே ஹே மிருத்யு तेरी जय कहां रही மரணத்தின் கூர் பாவம் मृत्यु की जो डंक है वो है पाप மரணத்துக்கு ஒரு கூர் இருக்கிறது அதன் பெயர் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது मृत्यु की एक डंक होती है उसका नाम पाप दिया गया है ஒரு தேளுக்கு ஒரு கொடுக்கு இருப்பது போல மரணத்துக்கு இந்த பாவம் என்கிறது கொடுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது जिस तरह बिच्छू के डंक होते हैं वैसे ही मृत्यु का डंक इसको डंक डंक का मतलब पाप नाम दिया गया है உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் ரெண்டு வித மரணங்களை தான் தழுவ முடியும் इस संसार में सभी लोगों की दो मृत्युओं के बारे में हम देखते हैं ஒன்று பாவத்தோடு மரணத்தை சந்திக்க முடியும் पहला वो है जो पाप के द्वारा वो हम मृत्यु को उस जीवन में आती है அல்லது பாவம் இல்லாமல் மரணத்தை சந்திக்க முடியும் उसके अलावा पाप रहित मृत्यु की இந்த ரெண்டு வித்தியாசம் தான் மரணத்திலே மனிதனுக்கு இருக்குது इस दो अंतर को मृत्यु में है பாவத்தோடு மரிக்கிறாயா क्या पाप में मरते हो பாவம் இல்லாமல் மரிக்கிறாயா क्या पाप रहित मरते हो இருவித மரணங்கள் ये दो तरह की मृत्यु எல்லாரும் பிறக்கும் பொழுது பாவத்தோடு தான் பிறக்கிறோம் जब सभी जन्म लेते हैं वो पाप के साथ जन्म लेते हैं அதில் எந்த சந்தேகமும் இல்லை इसमें कोई संदेह की बात नहीं என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 சொல்லுகிறது भजन का लिखने वाला कहता है कि मेरी माँ ने पाप के साथ मुझे जन्म दिया इदो नान दुर्कोणத்தில் உருவானேன் என்று அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ओ मैं अधर्म के साथ जन्म लिया ऐसा कहा है எந்த மனிதனும் பிறக்கும் பொழுதே துர்க்கோணத்தோடும் பாவத்தோடும் தான் பிறக்கிறான் कोई भी मनुष्य की उत्पत्ति जब वो जन्म लेता है तो वो पाप के साथ ही जन्म लेता है ஆகவே அவன் மரிக்கும் பொழுதும் பாவத்தோடு மரிக்கிறான் इसलिए जब वो उसकी मृत्यु होती है तो वो पाप के साथ मरता है ஆனால் இதற்கு இடைப்பட்ட வாழ்க்கையிலே लेकिन इसके बीच के समयों में இந்த பாவம் இல்லாமையை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது ये पाप से रहित एक अच्छा जीवन प्राप्त करना मनुष्य के लिए हैगा அந்த பாவம் மன்னிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு அவனுக்கு தரப்படுகின்றது इस पाप को माफी प्राप्त करने को उसको एक समय मिलता है அதை அந்த வாய்ப்பை உருவாக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார் उस अवसर को देने के लिए परमेश्वर का पुत्र स्वर्ग से नीचे पृथ्वी पर आया மனிதர்களுடைய அனைத்து பாவங்களையும் தன்மேல் சுமந்தவராய் சிலுவையில் நமக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார் மனுஷ கி பாபோ கோ அப்ரே பர் உட்காகர் உஸ் க்ரூஸ் பர் வஹ பலிதான் ஹுவா அந்த சிலுவையினாலே இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை மன்னிக்க வாய்ப்பை உண்டு பண்ணினார் उस क्रूस के मृत्यु के द्वारा हमारे लिए पापों की माफी का एक स्थान रखा उसने இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான்
ஒன்று ஏழு சொல்லுகிறது. பஹலா யோனா ஏக் கே சாத் மே லிகா கி பிரபு ஈஷு மசீஹ் கா லஹு சாரே பாபோ சே ஹமே சுத்த கர்த்தா ஹே. எனவே இந்த இயேசுவுக்கு நேராய் வந்து அவரை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். இஸ்லே ஹம் ஜப் பிரபு ஈஷு மசீஹ் கே பாஸ் ஆதே ஹே தோ பாபோ சே மாஃபி பாகர் பாபோ சே ரஹித் ஜீவன் ஹம் ஜீ சக்தே ஹே. பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, பாப்போ சே மாஃபி கா ஏக் ஜீவன், தேவனுக்கு முன்பாக அதன் பின்பு நாம் பாவி அல்ல. ஓ பரமேஸ்வர் கே பாஸ் இஸ்கே பாத் ஹம் பாபி நஹி கஹலாயேங்கே. பாவியாய் பிறந்தோம், ஹம் பாப் கே சாத் ஜன்மே ஹே. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம், ஈஷு கே லஹூ கே துவாரா சுடாயே கயே, பாவ மன்னிப்பை அடைந்தோம், பாப்போ கி ஷமா ஹம்னே பிராப்த் கி. ஆகவே இனி நாம் பாவி அல்ல, இஸ்லே ஹம் பாபி நஹி. இப்படி பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், இஸ் தரஹ சே பாப்போ கி மாஃபி பானே வாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பிரபு இயேசு மசீஹ் கே லஹூ சே பவித்ர கியே கயே, மரிக்கும் பொழுது ஜப் வோ மர்தே ஹே பாவம் இல்லாத மரணத்தை சந்திக்கிறார்கள். வோ பாப் சே ரஹித் ஏக் மிருத்யு கோ வோ பாதே ஹே. நீ பாவியாக மரிக்க வேண்டியது இருக்கிறது, தூ பாப் கே சாத் மர்னா சாஹியே. இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றால் பாவம் இல்லாமல் மரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இயேசு கோ விஸ்வாஸ் கர்கே பாப்போ சே மாஃபி மான் கே துஜே ஏக் பாப்போ சே ரஹித் ஜீவன் பிராப்த் ஹோகா. இந்த பாவத்தோடு மரிக்கும் வாழ்க்கை வேதனை உள்ளது. ஏ பாப் கே சாத் மர்னே கா ஜீவன் ஏக் பஹோத் ஹி தர்தனீய ஜீவன் ஹே. ஒரு கொடுக்கு உள்ள தேள் கொட்டினால் எவ்வளவு வேதனை உண்டாகும். ஜிஸ் தரஹ சே பிச்சு கா டங்க் ஜப் காட் டஸ்தா ஹே தோ வோ கித்னி தரஹ வேதனா கோ உத்பன் கர்தா ஹே. அதே போல தான் பாவத்தோடு கூடிய மரணம் உடனே வேதனையை உண்டாக்குகிறது. வேசே ஹி யதி ஹம் பாப் கே சாத் மரே தோ வோ பஹோத் ஹி வேதனாதாயக் ஹே. அந்த சரீரத்திலிருந்து அந்த ஆவி பிரியும் பொழுதே கடுமையான வேதனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஜப் சரீர் சே வோ பிராண் ஆத்மா பாஹர் ஜாதா ஹே தோ வோ பஹோத் ஹி வேதனா கா ஏக் சமய ஹோதா ஹே. இவ்வளவு காலம் வாழ்ந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரியும் பொழுது அங்கலாய்ப்பு ஏற்படும். ஜப் இத்னே சார் சன்சார் மே ஜீவித் ரஹகர் வோ பிராண் ஜப் ஏக் சரீர் சே ஜுதா ஹோதா ஹே தோ பஹோத் ஹி உஸ்கி சடப்னாஹட் வஹா பர் தேக்னே கோ மில்தி ஹே. எங்கு போகிறேன் என்று தெரியாத அங்கலாய்ப்பு, கஹா பர் ஜா ரஹா ஹே யே நா ஜான்னே வாலா ஏக் ஹிச்கிச்சாஹட். அவருடைய வாழ்வில் இருந்த பாவத்தின் காரணமாய் பிசாசு கூட்டங்கள் வந்து அவர்களை இழுத்து செல்லும். उसके जीवन में जो पाप है उसके कारण शैतान उसको अपनी ओर खींच कर लेके जाते हैं. அவர்கள் உதவியற்றவர்களாய் போவார்கள். उनकी सहायता किसी प्रकार से नहीं हो सकती. உலகத்தின் நினைவுகள் வாட்டும். ஓ ஜோ பி சன்சார் கி उसके विचार है उसको घुटने लगते हैं. அன்புக்குரியவர்களின் கதறல் வாட்டும். ஓ ஜோ சே பிரேம் கர்தே ஹே சபி உன்கி துஹாய் உஸே பஹோத் ஹி குட்னா மே லேகர் ஆதி ஹே. வாழ்க்கையில் செய்து முடிக்காத பல காரியங்கள் சிந்தனை வாட்டும். ஜோ சன்சார் மே ரஹகர் உஸே நஹி கர் பாயா உஸ் காரிய கோ உஸ்கே அந்தர் துக் கா ஆதா ஹே. அந்த வேதனை மகா கடுமையானது. வஹ ஜோ வேதனாதாயக் பஹோத் ஹி பயங்கர் ஹே. அன்று தொடங்கும் வேதனைக்கு பிறகு முடிவே கிடையாது. உஸ் பிரகார் கி வேதனா கா கிசி பிரகார் கா அந்த் நஹி. இதுதான் பாவத்தோடு கூடின மரணம். யஹி ஹே பாப் கே சாத் மிருத்யு. மகா பயங்கரமானது. யே பஹோத் பயங்கர் ஹே. ஒருவருக்கும் வரவே கூடாது. இ கிசி பி பிரகார் சே கிசி கோ நஹி ஆனா சாஹியே. மறுபக்கம் தூசி தரப் பாவம் இல்லாத மரணத்தை சந்திக்கும் போது பாப் சே ரஹித் ஏக் மிருத்யு கோ யதி ஹம் பாயே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறார்கள். வஹ பிரபு இயேசு மசீஹ் கே லஹூ கே கேரே மே ஹே. தேவ தூதர்களுடைய ஊழியம் அவர்களுக்கு உண்டு. பரமேஸ்வர் கே ஸ்வர்க தூதர் கி சேவா உஸே பிராப்த் ஹோதி ஹே. அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். வஹ சாந்தி மே சாந்தி கே சாத் பிரவேஷ் கர்தே ஹே. அவருடைய ஆவிக்கு நல்ல தைரியம் இருக்கிறது. உன்கி ஆத்மா கே கச்சா ஹியா பிராப்த் ஹோதா ஹே. அவருடைய ஆவி இந்த கூடை விட்டு பிரிக்க படும் பொழுது இதை விட அதிக சமாதானம் உள்ள இடத்துக்கு போறதுனால் அவர்களுக்கு கஷ்டமே இல்லை. उनका आत्मा इस घर से दूसरे प्रवेश करने के लिए होता है इसलिए उनकी आत्मा में किसी प्रकार की कुछ वेदना नहीं. அவர்கள் பரதீசை குறித்தெல்லாம் கேட்டிருப்பார்கள், ஆனால் அன்றைக்கு அந்த ருசியை அனுபவிக்கும் போது சந்தோஷம் அவர்களுக்கு பெருக்கெடுக்கும். उन दिनों में यदि उन्होंने परदेश के बारे में सुन लिया होगा लेकिन उस परदेश को सुनते साथ उनके जीवन में एक आनंद का अनुभव होगा. தூதர்களுடைய அருமையான பாதுகாவலோடு அழைத்து செல்லப்படுவார்கள். தூதோ கி அச்சி சஹாயதா கே துவாரா வஹ தஃப்னாயே கயே. இயேசுவின் நேரடி பிரசன்னத்துக்குள் அவர்கள் இருப்பார்கள். பரமேஸ்வர் கி உபஸ்தி மே வஹ காடே கயே. அதனால இதை விட மேலான இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இஸ்லே வஹ இஸ்ஸே பி படகர் ஏக் படி ஸ்தான் கோ வோ ஜா ரஹே ஹே. அவ்வளவு சமாதானம், அவ்வளவு சந்தோஷம். உத்னா ஹி சாந்தி ஔர் கியா ஹி ஆனந்த். அன்று தொடங்குகிற சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் முடிவே இருக்காது. ஓ சமே ஜோ சாந்தி ஔர் ஆனந்த் பிராரம்ப ஹோ ரஹா உஸ்கா கோயி அந்த் நஹி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் பாவம் இல்லாத மரணம். யஹி ஹே பாப் சே ரஹித் ஏக் மிருத்யு. இருவித மரணங்கள் தான் உலகத்தில் மனிதனுக்கு உண்டு. தோஹி பிரகார்
की मृत्यु एक मनुष्य की होती है यार अल्लाह यीशु इन रत्तताल पाव मरे कड़वा पड़ा बिल्ले यो जो प्रभु यीशु मसीह के लहू से नहीं धुले गए इन्द्र की यीशु को उपकोड़ेंगे आज ही अब अपने आप को प्रभु यीशु मसीह के हाथों में अर्पण करें आत्मा रक्षित पाई पेट्र कोड़ेंगे आत्मा उद्धार प्राप्त कर लीजिए पाप मन्नी पाई पेट्र कोड़ेंगे पापों की माफी प्राप्त कीजिए अप मरण पेटी कवला पड़ा वाला उस समय आप मृत्यु के डर से रहित जीवन जिएंगे तीसरी बात மூன்று மரணங்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது तीन मृत्यु के बारे में बाइबल कहती है three deaths மூன்று மரணங்கள் तीन मृत्यु ஒன்று ஆதியாகம சாரி எபேசியர் 2:1 ல இருக்கிறது எபேசியோ की पुस्तक 2 और उसके 1 में लिखा है அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதர்ம के द्वारा पाप के द्वारा मरे हुए थे तुम இது உள்ளான மனிதனின் மரணத்தை காட்டுகிறது ஏ ஆத்மா கி மృత్యు கி பாரே மே பதாதி ஹே ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லலாம் இசே ஆத்மிக் மృత్యు கே ஹ சக்தே ஹே ஸ்பிரிச்சுவல் டெத் ஆத்மிக் மృత్యు ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளான மனிதன் சத்தவனாய் கருதப்படுகிறான் ஜப் எக் மனுஷி பாப் கர்த்தா ஹே தோ உஸ்கா ஜோ பீதர் ஹிருதே ஹே வோ பாப் மே மரா ஹுவா ஹே படைத்த தேவனோடு அவனுக்கு தொடர்பு இல்லை जिसने उसकी सृष्टि की उसके साथ कोई मिला नहीं ஆகவே அவன் ஒருவித மரணத்துக்குள்ள இருக்கிறான் इसलिए वह एक तरह से एक मृत्यु में है அதன் பேர் ஆவிக்குரிய மரணம் उसका नाम है आत्मिक मृत्यु இரண்டாவது மரணம் दूसरी मृत्यु ஆதியாகமம் 3:19 சொல்லுகிறது उत्पत्ति की पुस्तक तीसरा अध्याय 19वां वचन நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் ஆதாமை பார்த்து சொன்னார் तू तो मिट्टी है और मिट्टी में ही फिर मिल जाएगा ऐसा परमेश्वर ने आदम को देखकर कहा ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார் आदम को उसने मिट्टी से रचा அவனுடைய நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதினார் उनके नाक में उसने जी श्वास फूंका அதனால் அவனுக்குள்ள ஒரு ஆத்மா வந்தது इसलिए उसके अंदर एक आत्मा आ गया மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண் मिट्टी में से निकाला गया एक शरीर தேவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஆத்மா परमेश्वर की ओर से आया हुआ आत्मा இதுதான் மனிதன் यही एक मनुष्य है தேவன் கொடுத்த ஆத்மாவை परमेश्वर ने जो आत्मा दी है இந்த சரீரத்தை விட்டு பிரிப்பார் वह शरीर से एक दिन जुदा करेगा அப்பொழுது இந்த சரீரம் விழும் उस दिन यह शरीर गिरेगा अदा मरणम उसी का नाम है मृत्यु शरीर मरणम शरीर मृत्यु फिजिकल डेथ शारीरिक मृत्यु ஆகவே இது இந்த மரணம் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது इसलिए यहां मृत्यु सभी के लिए रखी गई है மூன்றாவதாக ஒரு மரணம் तीसरी एक मृत्यु வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 20ஆம் அதிகாரம் 20வது அத்தியாய 14ஆம் வசனம் 14வது வசன மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது मृत्यु और अधोलोक की आग में झील में डाले गए यह आग की झील दूसरी मृत्यु है அக்கினி கடலிலே தள்ளப்படுவதற்கு பெயர் இரண்டாம் மரணம் आग की झील में ढकेल देने का नाम है दूसरी मृत्यु இந்த மூன்று மரணங்கள் பைபிள் சொல்லுகிறது यह तीन मृत्यु बाइबल कहती है இதிலே इसमें शरीर மரணம் எல்லாருக்கும் பொதுவானது जो शारीरिक मृत्यु है वो सभी को आम तौर से होती है पौलुम मरितार पेदरुम मरितार पौलुस भी मरा और पत्रस भी मरा पावीगलुम मरिकिरार्गल ओ पापी लोग भी मरते हैं अनाल अंद मुदलावद सोन्ना आविकुरिय मरणम लेकिन जो मैं पहले कहा वो आत्मिक मृत्यु पाप मन्निपई परादवर्गलुक्कु मट्टुमे उल्लदु जो पाप से माफी नहीं मांगते उनके लिए केवल है என்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமோ आपने जब अपने पापों से प्रभु यीशु मसीह के द्वारा माफी मांग ली அப்பொழுது ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்து விடுகிறோம் तब से आप एक आत्मिक मृत्यु को आप जय पा लेते हैं உயிர்ப்பிக்கப்பட்டு விடுகிறோம் आप उसमें से जी उठते हैं ஆவிக்குரிய ஜீவன் உள்ளான மனிதனில் ஜீவன் வந்து விடுகிறது आपके हृदय में आपके अंतरंग में एक नया जीवन उत्पन्न होता है ஆவிக்குரிய மரணத்தை ஜெயிக்கலாம் आप आत्मिक मृत्यु को जीत सकते हैं அதை ஜெயித்த உடனே उसको जीतने के बाद இரண்டாம் மரணத்தையும் ஜெயித்து விடுகிறோம் आप दूसरी मृत्यु को भी जीत सकते हैं இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை प्रभु यीशु मसीह के लहू से छुड़ाए हुए இரண்டாம் மரணம் பிடிக்க முடியாது उनको इस दूसरी मृत्यु की कोई हक नहीं होगा அந்த ஆத்மா அக்கினி கடலுக்கு போகாது ஓ ஆத்மா उस आग की झील में नहीं जाएगी ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த ரெண்டு மரணங்களை ஜெயிக்கிறோம் इसलिए धार के जो उधार पाए हुए व्यक्ति इस दो मृत्यु से जय प्राप्त कर सकते हैं ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும்
जो उद्धार पाए हुए हर एक आविकुरिय मरणते जयित्तु विट्टीर्गल आत्मिक मृत्यु से आपने जय प्राप्त की है अंद इरंडाम मरणते जयित्तु विट्टीर्गल उस दूसरे मृत्यु से भी आपने जय प्राप्त की है हालेलुया हालेलुया इनी वंदा ओरे ओर मरणम दा वरो नमक्कु यदि हमारी मृत्यु होगी तो एक ही एक मृत्यु होगी अदु शरीर मरणम वह है शारीरिक मृत्यु अदुम पापम इल्लाद मरणम वह भी पाप से रहित एक मृत्यु कोडुक्किल्लाद तेल कोट्टुवदु पोंददु जिसका डंक नहीं होता है वैसी एक मृत्यु அந்த மரணத்தில் வேதனை கிடையாது उस मृत्यु में दुख नहीं होगा சமாதானமே உண்டாகும் उसमें केवल शांति ही होगी हालेलुया हालेलुया எனவே இப்படி மரணங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது इस तरह से हमें मृत्यु रखी है மனிதனாய் வாழுகிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும் हम जो मनुष्य हैं उन सभी हम सभी को इन दिनों का अच्छा लाभ उठाना चाहिए இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்பட்டு प्रभु यीशु मसीह के लहू से अपने पापों को धोकर கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் प्रभु கிறிஸ்து यीशु में उसे जागना चाहिए கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் यदि वह கிறிஸ்து यीशु में आ जाए பயப்படவே வேண்டாம் उसको डरने की आवश्यकता नहीं இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் इस संसार में भी हम मसीह में மரணத்திலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் और यदि हमें मरी मृत्यु हो जाए तो भी हम मसीह में रहेंगे நித்தியத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம் उस सनातन में भी हम यीशु मसीह के साथ रहेंगे எப்போதும் கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் यदि हम हमेशा प्रभु यीशु मसीह के साथ रहें மரணத்தை பற்றியோ நித்தியத்தை பற்றியோ பயப்பட அவசியமே இல்லை इस मृत्यु के बारे में उस सनातन के बारे में हमें डरने की आवश्यकता नहीं हालेलुया हालेलुया ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் एक उदाहरण कहता हूं அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற நயாகரா ஃபால்ஸ்லே ஒரு பெண்மணி ஒரு சாகசம் படைத்தார்கள் जो अमेरिका देश के नायगरा देश एक क्षेत्र में जो एक झरना बहता है அவர்கள் ஒரு பலூனுக்குள் உட்கார்ந்து கொண்டார்கள் एक जो स्त्री थी वो एक गुब्बारे में बैठ गई அந்த பலூனை அந்த நதியிலே அப்படியே மிதக்க விட்டார்கள் उस जो गुब्बारे को उस नदी में ऐसे ही छोड़ दिया गया அவள் நதியிலே அப்படியே மிதந்து வந்தார்கள் वो डूबते हुए नदी में वैसे ही आने लगी அவர்கள் எல்லாம் பலூனுக்குள்ளே இருந்து வந்தார்கள் उस गुब्बारे के अंदर திடீரென்று அந்த செங்குத்தான உயரமான நயாகரா வீழ்ச்சியில் தொம்மென்று விழுந்தார்கள் ஓ அச்சானக் उस झील में से उस झरने में से वो ऊपर से धम से गिरती है அடுத்து அந்த நதியிலே அப்படியே அந்த பலூன் கடந்து சென்றது उस नदी में वो जो गुब्बारा है ऐसे जाते जाता है இவர்கள் பலூனுக்குள் இருந்த காரணத்தினாலே ये गुब्बारे के अंदर रहती है इसके कारण ஒரு சேதமும் இல்லை उसको कोई नुकसान नहीं आया और भयमुम इल्ले कोई डर उसे नहीं आया नयगरा भयंकरमान नीरवीळ्ची जो जो नयगरा है वो बहुत ही भयंकर एक झरना है बोटले அப்படியே கொண்டு போய் காட்டுவார்கள் जब बोट में हमें ले जाकर दिखाया जाता है கொஞ்சம் தூர் அருகிலே போகும்பொழுதே நமக்கு இருக்க முடியாது அவ்வளவு பயம் உண்டாகும் यदि उसके निकट जाए तो हमें बहुत अंदर डर आ जाएगा उसके पास नहीं जा सकते நான்லாம் அப்படியே கண்ணை மூடி கொண்டேன் ஓ मैंने आंखें बंद कर ली பார்த்தா கடைசில பார்த்தா நம்ம பக்கத்துல கூட போகல ஓ मैंने देखा कि उसके निकट भी मैं नहीं गया அவ்வளவு செங்குத்தாய் பாயும் ஓ इस तरह से भयंकर रूप से बहता है அதுடைய ஸ்ப்ரே தான் ரொம்ப தூரத்துக்கு அடிக்கும் उसकी जो छींटे हैं बहुत दूर तक गिरते हैं அந்த ஸ்ப்ரே கண்டே நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கோம் उसकी जो छींटे देख के ही हम अपनी आंखें बंद कर लेंगे அதுல விழுந்தா எவ்வளவு பயங்கரம் यदि हम उसमें गिरे तो कितना भयंकर होगा இவ்வளவு பயங்கரத்துக்குள்ள அந்த அம்மா வந்த பொழுதும் इतनी भयंकर स्थिति में वो स्त्री आने पर பலூனுக்குள்ள இருந்ததனால वो गुब्बारे में होने के कारण ஒரு பயமும் இல்லை ஒரு பாதிப்பும் இல்லை उसको कोई डर नहीं कोई नुकसान नहीं இதே மாதிரிதான் நாம கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் इसी तरह से हमें मसीह में आना चाहिए கிறிஸ்துவாய் பலூனுக்குள்ள ஏறிட்டோம்னா यदि मसीह रूपी गुब्बारे में हम बैठ जाएं அந்த உலக வாழ்க்கையிலும் பயம் இல்லை इस सांसारिक जीवन में भी हमें डर नहीं சுடீர்ன செங்குத்தான நயாகரா போல மரணம் சந்திச்சாலும் பயம் இல்லை जिस तरह से उस झरने के समान हमें मृत्यु आ जाए तो भी हमें डरने की आवश्यकता नहीं பரவே நித்தியத்திலும் பயம் இல்லை ஓ सनातन में भी हमें कोई भय नहीं இதுதான் சிம்பிள் சீக்ரெட் यही है बहुत सिंपल और सीक्रेट यीशु குள் வாருங்கள் यीशु मसीह में जीवन यापन करें அவருக்குள் நிலைத்திருங்கள் उसमें बने रहें கைய கால அவருக்கு வெளிய போடாதீங்க अपने हाथों और पैरों को उससे बाहर ना निकालें அவருக்கு பயந்து அவருக்குள்ள கரெக்ட்டா நின்றால் போதும் उससे डर करके उसके साथ रहना ही बहुत है और பயமும் இல்லை किसी प्रकार की कोई डरने की आवश्यकता नहीं हालेलुया हालेलुया இதுதான் விஷயம் यही एक विषय है கிறிஸ்துவுக்குள் வந்தால் மரண பயம் இல்லை यदि आप मसीह में हैं तो आपको मृत्यु का भय नहीं கிறிஸ்துவுக்குள் வந்தால் நித்தியத்தை குறித்து பயம் இல்லை यदि आप मसीह में हैं तो आपको सनातन के विषय में कोई डर नहीं ஏனென்றால் ஒரு மரணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ये क्योंकि यदि आप एक मृत्यु को ले लें அந்த ஆத்மா தனியாகத்தான் புறப்பட வேண்டும் उस आत्मा को अकेले ही जाना होगा அந்த கடைசி வரைக்கும் சொந்தக்காரங்க பக்கத்துல இருப்பாங்க
अंतिम तक के उसके रिश्तेदार उसके साथ होंगे ओपारी वही पारगल ओ रोकर उसके लिए दुहाई देंगे देव पुल्लेगल ना ओपारी की बदल नल्ला पाट अन्य भाषा एल्लाम पेसुवार यदि वो परमेश्वर के बच्चे हैं तो वह अच्छे गीत गाएंगे अन्य भाषा बात करेंगे आदा उनको कुछ उनको बलमा रखो उन सभी को और भी ज्यादा हिम्मत देगी अरगोर देव पुल्लेगल ना ओपारी वच्ची सोर पन्नुवार जो आधे अधूरे हैं वो सभी रोकर इसका हल्ला मचाएंगे अब पोरा उनको इन्नुम कष्टमा रखो और जो भी उसमें जाते हैं उनको यह बहुत वेदना का कारण होता है अनाला देव पुल्लेगल मरीकुम बोलते पक्कत निकलोंगे नल्ला पाट पाड़ी अन्य भाषा ले नरंजी आराधी के पढ़ा के वेंडो इसलिए जब यदि एक परमेश्वर की बच्ची की मृत्यु होती है तो आप उसके पास जाकर गाकर और उसे हिम्मत दिलाना चाहिए नल्ला वचन अरिके पड़ना जो वचन का हमें अच्छी तरह अंगीकार करना चाहिए इन्नो नल्ला बलतोड़ पोवा और भी ज्यादा वो हिम्मत पाएंगे संतोषमा पोवा और आनंद के साथ जाएंगे हालेलुया हालेलुया ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி அங்க போகும்பொழுது யாருனாலும் அப்புறம் மனுஷ உதவி அவங்களுக்கு கிடைக்காது ஓ यदि इस तरह से आप जाएंगे तो आपको मनुष्य की कोई सहायता नहीं मिलेगी அப்ப நீங்க யோசித்து பாருங்க அந்த மரணம் என்பது எப்பவும் வந்துரும் जो आप ध्यान दीजिए सोच के देखिए कि वह मृत्यु है अचानक किसी को भी आ सकती है திடீர்னு அந்த எதிர்பாராத சூழ்நிலைக்கு மனுஷன் தள்ளப்பட்டுருவான் जिसका समय का हम इंतजार भी नहीं करते उस समय वह आ जाएगी உதவியற்ற நிலை என்றால் அதே போல வேறொரு நிலை கிடையாது சாய்தா से रहित उस तरह की स्थिति किसी प्रकार की स्थिति नहीं हो सकती சொந்த மனைவி சரீரத்தை பிடிச்சிட்டு தான் அழ முடியும் ஆவியை பிடிச்சு நடத்த முடியாது जो स्वयं की पत्नी है वो शरीर को पकड़ के ही रोएगी लेकिन आत्मा को पकड़ के नहीं அது எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலை என்று நீங்க யோசித்து பாருங்க ஓ क्या ही दयनीय स्थिति होगी हम सोच कर देखें அப்படி டப்பென்று வெளியே போகும்போது ஓ उस तरह से वो टप होकर वो जाने पर இந்த கிறிஸ்துவின் பாதுகாவல் இல்லை என்றால் எவ்வளவு அவல நிலை ஓ यदि प्रभु यीशु मसीह की सुरक्षा नहीं तो कितनी दर्दनीय की स्थिति है அதனால நாம இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தே ஆக வேண்டும் इसलिए हमें प्रभु यीशु मसीह को अवश्य ही आना चाहिए हालेलुया हालेलुया இன்னும் தாமதம் செய்ய கூடாது ஓ ज्यादा आपको देर नहीं करनी चाहिए கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பயமே இல்லை यदि आप मसीह में हैं तो आपको डर नहीं हालेलुया हालेलुया பவுல் சொன்னான் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார் जो पौलुस ने कहा कि मृत्यु मेरे लिए लाभ है और क्रिस्तु को இருக்கிற தைரியத்துல தான் அப்படி சொன்னார் उसने मसीह में होने का जो हिम्मत के साथ कहा क्रिस्तु को இருக்கிறவங்களுக்கு சாவ பற்றி ஒரு பயம் கிடையாது जो मसीह में है उनको डरने की कोई आवश्यकता नहीं हालेलुया हालेलुया மரணத்தை குறித்து சிந்தியுங்க इसलिए यदि आप मृत्यु के बारे में सोचें மரணம் வரும்பொழுது ஆயத்தமாக முடியாது जब मृत्यु आए तो उस समय आपको तैयार होने की आवश्यकता है சொல்லாமல் வரும் वहां आपको कह के नहीं आएगी அப்புற ஆயத்தமே ஆக முடியாது समय आपको आप तैयार नहीं हो सकते இன்னைக்கு ஆயத்தம் ஆகி விட்டோம் என்றால் यदि आप आज तैयार हो गए மரணம் நாளைக்கு வந்தாலும் சரி ஓ மృతి கல்பி ஆயே तो जाएंगे இன்னும் 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரிதான் ஓ यदि हो सकता 100 वर्ष के बाद आए तो भी सही பயமே இல்லை डर ही नहीं हालेलुया हालेलुया கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றாரும் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு உன்னை அழகு மாயை அழிந்திடுமே அதை நம்பாதே அழகு மாயை அதை நம்பாதே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே வாழ்க்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாழ்க்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பேரை ஜீவன்
நம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை அல்லேலூயா போயிரு என்று தானியேலை பார்த்து தேவன் சொன்னார் ஜாகர் ரஹ ஐசா பரமேஸ்வர் நே தானியேல் கோ கஹா ஒரு மனிதனுடைய கடைசியில் அவனுக்கு வருகிற மரணத்தை அது காட்டுகிறது ஜோ மனுஷி கோ அந்திமே ஆதி ஹோ மிருத்யு கோ பதாதி ஹே இரண்டாவது சொன்னார் நீ இளைப்பாறிக் கொண்டிரு दूसरा उसने कहा कि तू विश्राम कर மரணத்துக்கு அடுத்து இளைப்பாறும்படி சொல்லுகிறார் ஓ மிருத்யு கே பாத் வோ கஹதா கி தூ விஷ்ராம் கர் பாருங்கள் देखिए ஒரு ஆத்துமா மரி ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு அடுத்து एक व्यक्ति की मृत्यु के बाद அந்த நித்தியம் வரைக்கும் उस सनातन के समय தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் நடைபெறுமே அது வரைக்கும் பிரபு இயேசு மசீஹ் கா நியாய ஹோகா உஸ் சமய தக்கே ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கிறது உஸ்கே பீச் கா ஏக் சமய ஹே இந்த இடைப்பட்ட காலம் இந்த மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்ட ஆத்மா எங்கே போய் இருக்கும் जो ये बीच का समय है जो मनुष्य के निकली हुई आत्मा वो कहाँ रहेगी दानियल कांडो सुना नी इड़ाई पारी कुंडरन सुना दानियल को परमेश्वर ने कहा कि तू जाकर विश्राम कर अपन द इड़ाई पट्टा कालम अंद आत्मा तंगेर इड़म ये दन बदे नाम पढ़ी के वंडी दावस्य मागर दे तो इस स्थिति में वो जो बीच का समय है वो क्या है हम इसको पढ़ना बहुत ही आवश्यकता है इधर को रेंडे इड़ंगल दानी रिकिंडन है इसके अभी दो ही स्थान है அதை அழகாய் படிக்க வேண்டும் என்றால் லூக்கா 16ஆம் அதிகாரம் यदि हम इसको पढ़े तो वो सुंदर रीति से 16वें अध्याय लूका में लिखा है 22 23 வசனங்கள் 22 और 23 में பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஐசிரியவான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் இங்கே ரெண்டு பேருடைய மரணமும் மரணத்துக்கு அடுத்தது அவங்க போன இடமும் சொல்லப்பட்டிருக்கிறது यहां पर दो व्यक्ति की मृत्यु और मृत्यु के बाद वो किस स्थान पे गए वो दो स्थानों के बारे में लिखा है லாசரு என்ற தரித்திரன் மரித்தான் லாசர் एक निर्धन व्यक्ति भी मरा அவன் தேவ பிள்ளையா இருந்த காரணத்தினாலே वो परमेश्वर का बच्चा होने के कारण தேவ தூதர்கள் வந்து அவருடைய ஆத்துமாவை கொண்டு போனார்கள் स्वर्गदूत उसकी आत्मा को लेकर गए நேரா ஆபிரகாமின் மடியில் கொண்டு விட்டார்களாம் उसको सीधे ஆபிரகாம் की गोद में पहुंचा दिया இது ஒரு அருமையான இடம் यह एक बहुत ही सुंदर जगह है अंगे लासर संतोषமா இருந்தான் वहां पर लासर जो था बहुत शांति के साथ था உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுகமா இருந்தான் और संसार के सारे दुख से परे होकर शांति के साथ எந்த வேதனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருந்தான் किसी भी कष्ट के रहित किसी भी वेदना से रहित शांति के साथ ஆபிரகாமின் மடி என்று அந்த இடத்துக்கு ஒரு காரண பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் की गोद ऐसा उसका उसका नाम दिया गया है இதே இடத்தை குறித்து இயேசு சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார் இசி ஸ்தான் கே பாரே மே பிரபு இயேசு மசீஹ் நே கஹா லூகா 23:43 லூகா ஜோ 23 ஔர் உஸ்கா 43 வசன் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் ஓ க்ரூஸ் பர் சடே ஹுயே உஸ்னே கஹா மனம் திரும்பின கள்ளனை பார்த்து சொன்னார் ஜோ மன் ஃபிரா ஹுயே உஸ் சோர் கோ தேக்கர் கஹா நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் उसने कहा कि आज ही तू मेरे साथ स्वर्ग में होगा परदीस स्वर्ग लोग येशुவும் மரித்தோடனே அங்கே போவதாக சொன்னார் பிரபு இயேசு மசீஹ் மரணத்தின் के बाद वहां पर जाएंगे ऐसा कहा நீயும் என்னுடனே கூட அங்கே இருப்பாய் என்று சொன்னார் तू भी मेरे साथ वहां होगा ऐसा कहा இதுதான் அந்த இடம் इसी का यही है वो स्थान பாவம் மன்னிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் சென்று இளைப்பாறுகின்ற இடம் பாப் से जो माफी मांग हुए आत्मा का वहां पर जाकर विश्राम करना அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன उनको विभिन्न प्रकार के नाम दिए गए हैं லூக்காவிலே ஆபிரகாமின் மடி என்று கூறப்பட்டுள்ளது லூக்கா में जो है ஆபிரகாம் की गोद ऐसा नाम दिया गया है ஏசாயா 57:2 ஏசாயா की पुस्तक उसका 97वां अध्याय और 7वें वचन में நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது जो सीधे चलते हैं वो शांति के साथ परमेश्वर की गोद में जाते हैं ऐसा लिखा है அதை வைத்துதான் இளைப்பாறுதலின் ஸ்தலம் என்று கூறுகிறோம் इसी तरह से इस वचन को रखते ही विश्राम का स्थान ऐसा कहा है ஆகவே பரதீஸ் என்று சொல்லுகிற इसलिए जो परदेश कहा है இந்த ஆபிரகாமின் மடி
ये जो अब्राहम की गोद अल्लद इलाई पार्दलीन स्थलम वहां है विश्राम का कने का स्थान इदु दान देव पुल्ले गलुड़े आत्मकल तंगुमिडम यही है परमेश्वर के बच्चों को ठहरने वाली स्थान परिशुद्धवान गलुड़े आत्मकल तंगुमिडम पवित्र लोगों और भक्तों की ठहरने का स्थान अंगे इलाई पार्दल वहां पर विश्राम है उलगतिलुले एंद वेदनयुम किडयादु संसार की कोई प्रकार की कोई वेदना नहीं शरीरतुको मनसुको ओर दुखम किडयादु शरीर को और अपने मन को किसी प्रकार की कोई वेदना नहीं अवल आरुदल अडैवार्गल वहां पर वो शांति पाएंगे संतोषमुम समाधानम पेरुवार्गल वो शांति और आनंद पाएंगे लाजरु तेर्चपट्टान एंड्रु सोल्लियिरुक्किरदु दो लाजर था वो शांति पाया ऐसा लिखा है हालेलुया हालेलुया इप्पडिप्पट्ट ओरु अरुमयान इडत्तै कर्तर नमक्कु वैत्तिरुक्किरार इतनी अच्छी स्थान को परमेश्वर ने हमारे लिए रखा है आगे दान ना उंगलुक्कु सोन्नेन इसलिए मैंने कहा देव पिल्लैगलुडैय आत्मा शरीरत्तै विट्टु पिरियुम पोदु जब एक परमेश्वर की संतानों की मृत्यु और उसकी आत्मा उसे शरीर से जुदा होती है இப்ப இருக்கிறதை விட சமாதானமும் மகிமையுமான இடத்துக்கு போறதுனால சந்தோஷமா போறார்கள் अब जो हम रह रहे हैं उससे भी बढ़कर एक शांति की और महिमा की स्थान में जाते हैं इसलिए वो खुश होते हैं हालेलुया हालेलुया இனி இந்த இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படாதவர்களுடைய ஆத்மா பிரியும்போது என்ன நடக்கும் जब यीशु मसीह के लहू से नहीं धुले गए उनकी आत्मा यदि जुदा हो तो क्या चलता है ஐசோரியவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் यह जो धनी व्यक्ति था वो मरा और उसको गणा गया அவன் பாதாளத்தில் வேதனை படுகிறபோது वो जब अधोलोक में दुख को भोगने लगा அவன் சரீரத்திலிருந்து அவன் ஆத்மா போன உடனே डायरेक्टली பாதாளத்துக்கு போயாச்சு यदि वो शरीर में जब वो मृत्यु में गया तो सीधी रूप से अधोलोक में चले गया ओटने वेदने आरंभमाइट उसके तुरंत ही वो वेदनाओं का आरंभ हो गया கடுமையான வேதனை बहुत ही भयंकर वेदना அவன் அங்கிருந்து தவித்து கொண்டு மேலே பார்க்கறான் वहां बहुत ही दुखित होकर और स्वर्ग की ओर दृष्टि करता है அங்க போய் ஜெபம் பண்றான் वहां पर वो प्रार्थना करता है ஆபிரகாம் பிதாவே हे ஆபிரகாம் அந்த லாசர் கையை தொட்டு ஒரு சொட்டு தண்ணியை நாக்குல ஊத்த சொல்லுங்க उस லாசர் से कहा कि अपनी उंगली का एक एक चुटकी पानी मेरे जीभ पर डाल தகிக்கிறேன் वहां मैं प्यासा हूं ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க एक चुटकी पानी दीजिए ஆண்டவர் கொடுக்கவே இல்லை ஓ பரமேஸ்வர் ने दिया ही नहीं அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனா இருப்பாரோ वो कितना भी दया करने वाला परमेश्वर है தண்டிக்கும் பொழுது அவ்வளவு கடுமையாய் தண்டிப்பார் वो जब दंड देगा तो वो बहुत ही भयंकर रीति से दंड देगा ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாதா क्या एक चुटकी पानी भी नहीं दे सकता கொடுக்க மாட்டார் ஓ नहीं देगा உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார் जब उसने तुझे अच्छा मौका दिया இயேசுவை புறக்கணித்தாய் तूने यीशु मसीह का इंकार किया இயேசுடைய இரட்சிப்பை புறக்கணித்தாய் यीशु मसीह के उद्धार को इनकार किया ஆவிக்குரிய மக்களுடைய கூட்டத்தை புறக்கணித்தாய் आत्मिक लोगों की बच्चों की सहभागिता को तूने इनकार किया தேவன் வசனத்தை அந்நிய காரியமாய் எண்ணினாய் ஓ जो परमेश्वर का वचन है तूने उसको दूसरों का ऐसा समझा उन मनम போல நடந்தாய் तूने अपनी मनमर्जी से चला உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஓடினாய் तू संसार के अनुभव को पाने के लिए तू गया பாதாளத்திலே போகிறாய் ஓ आप ऐसी परिस्थिति है कि तू अधोलोक में गया ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டாய் एक चुटकी पानी भी नहीं मिलेगा கடுமையான வேதனை बहुत ही भयंकर वेदना அங்கிருந்து கூப்பிடுறா சரி நான் தான் வந்துட்டேன் சகோதரங்க இங்க வர கூடாது वहां पर से वो बुलाता है कि मैं तो आ गया ठीक है लेकिन मेरे भाई यहां नहीं आना चाहिए அதுக்காக ஒரு ஜெபம் பண்றேன் கேளுங்க उसके लिए वो प्रार्थना करता है सुनिए இந்த லாசரோ ஒரு தடவை கூட பூமிக்கு அனுப்புங்க ஓ இஸ் லாசர் கோ एक बार फिर पृथ्वी पर भेजिए அவன் உயிர்த்தெழுந்து போய் சாட்சியா நின்னா எங்க அண்ணன் தம்பி எல்லாம் உடனே രക്ഷிக்கப்பட்டுருவான் ஓ யா ஜீகர் இது சாட்சி के सामने वहां पर खड़ा होगा तो मेरे भाई लोग उद्धार पाएंगे ஆண்டவர் சொன்னது நடக்காது यहां नहीं हो सकता परमेश्वर ने कहा ஊழியக்காரங்க இருக்காங்க वहां पर भी परमेश्वर के दास लोग हैं அவங்கள மதிக்க சொல்லு उन सभी का आदर कर அவங்க வார்த்தை கேட்டு மனம் திரும்ப சொல்லு उनके द्वारा मन फिराने के लिए कह நான் அவனுக்காக ஒரு அற்புதம் ஒன்னு காட்ட முடியாது मैं उसके लिए कोई चमत्कार नहीं दिखा सकता எவ்வளவு திட்டமா இருக்கிறார் कितने वो स्पष्ट रूप से बना है हालेलुया हालेलुया வேதனை தாங்க முடியல அவனுக்கு उसकी वेदना उसको सही नहीं गई இந்த வேதனை கடைசி வரைக்கும் இருக்கும் जो ये जो दुख था वेदना थी वो अंत तक बनी थी अपने न्याय तीर्प वरुण वेदना इन्नो मडंग मडंगा कूडू और जब न्याय आएगा तो यह जो वेदना है वो डबल की डबल होती जाएगी पावतोड़ मरिकिर मनुष्यनोड़े आत्मा अधोगति भयंकरम जो पाप के साथ मरने वाली आत्मा उसकी यही यही स्थिति होगी बहुत ही भयंकर अंद पादालतले अवनुक्कु वेदनई जो अधोलोक में है उसको बहुत ही वेदना கடைசில அக்கினி கடல்ல போய் இன்னும் இன்னும் வேதனை और अंत में वो आग की झील में जाकर और भी ज्यादा वेदना இந்த பயங்கரமான வேதனைக்கு தப்பும்படி தான் இயேசுவை அண்டிக்கொள்ளுங்கள் इसलिए
उस भयंकर मृत्यु से बचने के लिए प्रभु यीशु मसीह को प्राप्त कर ले இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார் आज प्रभु यीशु मसीह तुझे बुलाता है உனக்காக சிலுவையில் இருகரம் விரித்தவர் இன்றைக்கும் அந்த ரெண்டு கரத்தை மடக்கவில்லை ओ आज जो उसने क्रूस पर अपने दोनों हाथों को ठोका वो आज भी उसको नहीं समेटा வா மகனே வா மகளே என் இரத்தத்தால் கழுவப்படு என்று சொல்லுகிறார் हे बेटी आ और हे बेटे आ मेरे प्रभु यीशु मसीह के लहू से धुल जा ऐसा वो पुकारता है இந்த இரட்சிப்பின் அழைப்பை அல்லல் தட்டாதே इस उद्धार के संदेश को तू ठुकरा ना दे இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈசு மசீகோ கிரண் கர்லே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் பாபோக்கி மாபிகோ பிராப்த் கர்லே இல்லையென்றால் மகா கொடிய வேதனை காத்திருக்கிறது ஓ यदि ऐसा नहीं है तो आपको एक बड़ी भयंकर मृत्यु आपका इंतजार कर रही है சொல்லும் பொழுதே இவ்வளவு நமக்கு அந்த வேதனை இவ்வளவு பயங்கரம்னு புரியுது பாருங்க அப்ப அனுபவிக்கும் போது எவ்வளவு அதிகமா இருக்கும் ஓ जब हम इसको कह रहे हैं तो कितना प्रकार की भयंकर वेदना को हम समझ रहे हैं और यदि हम पा ले तो कितनी बड़ी भयंकरता होगी திடீரென்று மரணம் சம்பவிக்கும் ஓ अचानक को मृत्यु आएगी எங்க போக போகிறாய் ஓ कहां जा रहा है பாதாளத்துக்கு போக போறாயா क्या तू अधोलोक जा रहा है परदेशுக்கு போவாயா क्या परदेश को जाएगा தீர்மானித்தாயா சகோதரனே तू आज ही इसको निर्णय कर ले தீர்மானித்து விட்டாயா சகோதரியே क्या तूने निर्णय कर लही है बहन மரணம் சொல்லிவிட்டு வராது ஓ जो मृत्यु है आपको बोल कर नहीं आएगी மரணம் சம்பவித்தால் அடுத்த வினாடி நீ எங்கே போவாய் जब मृत्यु आएगी तो दूसरे सेकंड में तू कहां होगा பாதாளம் ஆவென்று தன் வாயை திறந்து காத்திருக்கிறது ஓ அதோலோக ஆ करके अपना मुंह खोल रही है तो பாதாளத்தின் வல்லடிக்கு தப்ப வேண்டும் என்றால் இயேசு ஒருவரே தஞ்சம் यदि उस அதோலோக से तुझे बचना है तो वह केवल प्रभु यीशु मसीह आश्रय है இயேசுவை அண்டிக்கொள் இஸ் இயேசு கோ தூ பாலே உடைய வசனத்தை பற்றிக்கொள் இஸ் வசன் கோ தூ பாலே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இஸ் வசன் கோ தூ ஆக்கியமான் உபதேசங்களுக்கு கீழ்ப்படி உபதேச கோ தூ மான் நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாய் தூ மசீம ரஹேகா மரணம் வந்தா அழகா பரதேசல போய் இளைப்பாரி கொண்டிருக்கலாம் ஜப் துஜ மிருத்யு ஆயேகி தோ பஹோத் ஹி அச்சி ரீதி சே தூ உஸ் பரதேஸ் மே ரஹேகா ஹalleluya ஹalleluya அங்கே நமக்கு முன்போன பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஓ வஹா பர் ஹமாரே பஹலே ஜோ கயே ஹே பவித்ர பக்த லோக் பீ வஹா ஹோங்கே பேதூர் பவுலும் யோவானும் அங்கே பின்னோ முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் பேதூர் பவுலும் யோவானும் அங்கே பின்னோ முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் திரளாய்கூட இரத்த சாட்சிகளும் திரளாய்கூட நீ அங்கிருப்பாயோ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லியன் மனமே நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன் நீ அங்கிருப்பாயோ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லியன் மனமே நான் அங்கிருப்பேனே பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடின பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடின பரமானந்த கீதம் அங்கெழும்ப பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்லியன் மனமே நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே இயேசுவுடன் நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன் அல்லேலூயா அல்லேலூயா இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்தறணும் அல்லேலூயா இஸ் பவித்திர லோகே ஜுன்மே ஹமே ஜாகர் சாமில் ஹோனா ஹே அப்படினா இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்குள்ள வரணும் ஓ यदि ऐसा है तो आज ही इस पवित्र लोगों की संगति में आना है சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணும் ஓ சர்ச்சுக்கு सही रीति से आना है 8 மணிக்கு எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கணும் 8 बजे आपको ठीक रीति से यहां पर बैठना है பைபிள் ஸ்டடி உபவாச ஜெபம்னு ஓடி ஓடி வரணும் பைபிள் ஸ்டடி और ये उपवास प्रार्थना कहे तो आपको दौड़ दौड़ कर आना है பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துல இருக்க பழகணும் ஓ पवित्र लोगों की संगति में रहने के लिए आप सीख जाएं முழு நேரமும் உலகம் 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 ஓ பூரே சமய சன்சார் சன்சார்
தஞ்சார் ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் கடமைக்காய் ஆராதனை ஓ கேவல ஏ கர்த்தவ்ய கோ நிபானே கிலே ஆப் ரவிவார் கோ ஆதே ஹே பரதீசில் நுழைவாயா க்யா தூ பரதீஸ் மே பிரவேஷ் கர் பாயேகா சிந்தித்து பா ஓ சோச் கர் தேக் பாடுவது அழகா இருந்தது ஓ ஜப் ஹம்னே காயா தோ பஹுத் சுந்தர் தா இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம் ஆஜ் ஹி ஆப் நிர்ணய லே பயங்கரமான காலம் வருகிறது பஹுத் ஹி பயங்கர சமய ஆ ரஹா ஹே ஒரு சொல்லுவாங்க கரணம் தப்பனா மரணம் பாங்க உனக்கு ஹிந்தியில வராது இல்ல அது திடீர்னு மரணம் வந்துரும் அச்சானக் மிருத்யு ஆ ஜாயேகி அப்போ பாருங்க அதுக்கு உடனே சிச்சுவேஷன் எங்க போயிட்டு பாத்தீங்களா ஓ தேகே கி சிச்சுவேஷன் கிஸ் ஸ்தితి மே गई है உடனே பாதாளம் அப்புறம் அக்கினி கடல் ஓ துரந்த உஸ் அதோலோக் மே ஃபிர் கோய் பாத் நஹீ அப்புறம் ஒரு இரக்கம் கிடைக்காது உஸ்கி பாத் கோய் தயா ஆப்கோ நஹீ மிலேகி இன்று கிருபையின் காலம் ஆஜ் ஹி அனுகிர கா சமய ஹே இன்று இரக்கம் கிடைக்கும் ஆஜ் தயா மிலேகி அதனால இயேசுவுக்காய் வாழ போராடி பிரயாசப்படுங்க இஸ்லே ஆப் எக் சங்கர் கே சாத் ஈஷு மசி கே லியே ஜீனே கே லா பிரயாஸ் கரே சமயங்களை இயேசுவுக்காக செலவு பண்ணுங்க ஆப்கோ ஜோ சமய ஹே வோ பிரபு ஈஷு மசி கே லியே வேதித் கரே கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வாருங்க ஜோ பி மீட்டிங்ஸ் ஹோதி ஹே உஸ்கோ ஆப் தோட் கர் சாமில் ஹோயே அந்த சந்தோஷம் வேணும் வஹா ஆனந்த் ஆப்கோ சஹாயே அந்த பாக்கியம் வேணும் வஹா எக் தன்னி பாக்கியம் மில்னா சஹாயே சரீரத்துக்கு வலி வேதனை இருந்தாலும் பரவாயில்ல ஓ யதி ஆப்கி சரீர் மே கிஸி பிரகார் கி வேதனா பிமாரி ஹே தோ கோய் பாத் நஹி கொஞ்சம் யாத்ரா பண்ண கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஓ இதுல யதி இஸ்கி லியே ஆப்கோ யாத்ரா கர்னி ஹே தோ கோய் பாத் நஹி கொஞ்சம் பஸ் கு காத்து கிடந்துட்டாலும் பரவாயில்ல யதி பஸ் கே லியே ஆப் இன்தஜார் கர் ரஹே தோ கோய் பாத் நஹி ஓடி ஓடி வாருங்கள் தோட் தோட் கர் ஆயியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தவானுடைய ஐக்கியம் தேவை பவித்திர லோகி சங்கதி பஹுத் ஜரூரி ஹே ஏதாவது குறை பேசிக்கிட்டு கிசி பிரகார் கி கல்த்தி கோ டூண்டா ஏதாவது மனசுல முறுமுறுத்துக்கிட்டு ஓ மன் மே குடுகடாட் கோ லேக்கர் ஆனா பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு விலகாதிருங்கள் பவித்திர லோகி சங்கதி கோ தூர் நா ஹோயே பிசாசின் பயங்கர வஞ்சகம் ஏ பரமேஸ்வர் சைத்தான் கா பஹுத் படா தோகா ஹே பரதீஸ் இளந்து போக கூடாது ஆப் உஸ் பரதீஸ் கோ நா கோயே பரலோக மேன்மை இளந்து விட கூடாது உஸ் ஸ்வர்க கி மகிமா கோ ஆப் நா கோயே அந்த ஆசையினால் நிரப்பப்படுவோம் உஸ் ஆசா சே ஆப் பர் ஜாயே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தானியேலை பார்த்து மூன்றாவது சொன்னார் தானியல் கோ உஸ்னே தேக்கர் கஹா நாட்களின் முடிவிலே தின் கே அந்த் மே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் தூ அப்னே நிஜ் பாக் கே லியே கடா ஹோகா இப்போ நீ பரதீஸ்ல போய் இருப்ப இளைப்பாரி கொண்டிருப்பாய் அப் ஜோ தூ ஹே தூ விஸ்ராம் மே ஜாயேகா பரதேஸ் மே ஜாயேகா ஆனா அது நிரந்தரம் கிடையாது லேக்கின் வோ நிரந்தர் நஹீ ஹே திடீர் அங்க இருந்து நான் உன்னை எழுப்புவேன் ஓ அச்சானக் மே துஜே வஹா சே உடாவுங்கா எப்போ எழுப்புவேன் ஓ கப் மே உடாவுங்கா நாட்களின் முடிவிலே எழுப்புவேன் ஓ தினோ கே அந்த் மே மே உன்னுடைய முடிவிலே நீ போய் இளைப்பாரி கொண்டிரு தேரா ஜப் வந்து ஹோகா தூ விஸ்ராம் கர் ஆனா நாட்களின் முடிவிலே உன்னை திரும்ப எழுப்புவேன் லேக்கின் ஜப் தினோ கா அந்த் ஹோகா மே துஜே உடாவுங்கா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதுதான் உயிர்த்தெழுதல் யஹி ஹே புனருத்தான் கர்த்தர் இவ்விதமாய் மரணத்துக்குள்ளானவர்களை உயிரோடு எழுப்புவாராம் பிரபு பரமேஸ்வர் இஸ் தரஹ சே ஜோ மர் மிருத்யு ஹோ கயி ஹே உன்கோ வஹ ஜீவித் கடா கரேகா மூன்று முக்கியமான உயிர்த்தெழுதல்களை சொல்லுகிறேன் தீன் ஜோ ஹே புனருத்தான் கே பாரே மே மே கஹதா ஹூ முதலாவது நடக்க போகிற உயிர்த்தெழுதல் பஹலா ஜோ ஹே புனருத்தான் ஹோகா 1 தசலோனிக்கேயர் பஹலா தசலோனிக்கியோ 4ஆம் அதிகாரம் 4தா அத்தியாய 16 17 ஆகிய வசனங்களில் இருக்கிறது 16 ஓ 17 வசன் 16 17 ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஆகாயத்துக்கு வருவார் ஜப் பரமேஸ்வர் பிரபு பிரபு யீஷு மசீஹ் ஸ்வர்க கி ஓர் ஆயேகா அவர் ஆகாயத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஜப் ஸ்வர்க பர் ஆயேகா தோ ஜோ மசீஹ் மே மரே ஹே வோ பஹலே ஜீ உடேங்கே இதுதான் இனி நடக்க போற முதல் உயிர்த்தெழுதல் யஹி ஹே ஜோ சென்னை வாலி பஹலா புனருத்தான் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தார்களோ ஜோ பிரபு யீஷு மசீஹ் மே ஜீ கர் அப்னா ஜீவன் யாபன் கர்கே மரே அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்கள் வோ சப் மசீஹ் மே மரே ஹே அவருடைய ஆத்மாக்கள் பரதீசில் இருக்கிறது உன்கி ஆத்மா பரதீஸ் மே ஹே அவர்கள் எல்லாம் எழும்புவார்கள் வோ சப் உடேங்கே ஆகாயத்தில் வந்து நிப்பார்கள் வோ சபி ஆகாஷ் மே கடே ஹோங்கே ஒரு இமை பொழுதுக்குள்ளாக வோ ஏகி செகண்ட் மே ஹோகா அந்த வேளையில் பூலோகத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்
उसी तरह से इस पृथ्वी पर मसीह में जीवन यापन कर रहे हैं नामुम इलुम्बुवो हम भी उठेंगे ओर इमय पुलुदल मरुरूपम अडैंदु परंदु सल्लुवो वह एक सन में पलक झपत्ते ही हम उड़कर जाएंगे आगायतिल येसुवोड सेर्कपडुवो उस मध्य आकाश में प्रभु यीशु मसीह के साथ मिलेंगे इदुदान मुदर्पलन उयिर्त्तेळुदल यही है पहला पुनरुत्थान इंद उयिर्त्तेळुदलिल पंगु पेट्टवर्गल इस पुनरुत्थान में भाग लेने वाले एडुत्तुकोल्लप्पट्टवर्गल उठा लिए जाने वाले इंद कूट्टम एन्नेन्रेक्कुम येसुवोड वाळुम या सदा काल तक के वह परमेश्वर के साथ रहेंगे नाम इंद मुदर्पलन उयिर्त्तेळुदलिल वंदुविट्टोम एन्राल यदि हम इस पिसी पहले पुनरुत्थान में आ गए अल्ल अंद एडुत्तुकोल्लप्पडुगिर कूट्टत्तिल नाम एडुत्तुकोल्लप्पट्टुविट्टोम एन्राल यदि वह जो उठा लिए गए उस यदि झुंड में हम हैं तो अप्पुरम एन्रेक्कुम येसुवोड इरुप्पोम तो ऐसी स्थिति में हमेशा हम प्रभु यीशु के साथ रहेंगे आट्टुकुट्टियान अवर एंगे पोनालुम अवरोड नाम इरुप्पोम और मेमना जहां जाएगा वहां पर जाएंगे अवलव संतोषम क्या ही आनंद है इदुदान माबेरुम भाग्यम यही एक बड़ा धन्य भाग है इंद उयिर्त्तेळुदल सीकरम नडक्क पोगुदु यहां जो पुनरुत्थान है वह जल्दी चलने वाला है अदर्क्कुतान उलगम मुळुसुम आयत्तमाई कोंडे इरुक्किरदु इसके लिए पूरा संसार तैयार हो रहा है उलगत्तिन अरसियलै पारुंगल संसार की राजनीति को देखें ஒவ்வொரு நாடுகளும் கொண்டு வர சட்டதிட்டங்களை பாருங்கள் एक एक देश की रीति रिवाज को हम देखेंगे பைபிள்ல சொல்லி இருக்கிற கடைசி கால நிகழ்ச்சிகள் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றன जैसा बाइबल में कहा गया वैसे ही अंत के दिनों में होगा ऐसा ही चल रहा है திடீரென்று இயேசு வருவார் ஓ அச்சானக் இயேசு आएगा இனி காலதாமதத்துக்கு அந்த காரணமே இல்லை आप यदि आप समय को बर्बाद करें तो उसका अवसर ही नहीं கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் आप हम अंत के समय में जीवन यापन कर रहे हैं அவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்க வேண்டும் ஓ जब वो आएगा तो हम उसके साथ उठा लेने के लिए हम तैयार रहें கிறிஸ்துவுக்குள் மரித்தவள் முதலாவது எழும்புவார்கள் जो मसीह में मरे हैं वो पहले जी उठेंगे நாம் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் हमें स्वर्ग लेकर जाएगा ஏழு ஆண்டுகள் அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடக்கும் वहां पर 7 वर्ष मेमने के विवाह का भोज होगा அது எழுத்தின்படி கல்யாணமோ விருந்தோ அல்ல वो लिखित रूप से विवाह जैसा होता वैसा नहीं அது ஒரு ஓமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது वो एक दृष्टांत के रूप में कहा है இயேசுவோடு நாம் சேர்ந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் 7 வருடம் நடக்கும் இயேசு மசீஹ் के साथ हम जो आनंद करने जा रहे हैं वो 7 वर्ष பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துவார் जो पिता है पिता परमेश्वर और यीशु मसीह का आदर करेंगे ना सिलुवेल पट्टा पाडुगळनाल दा अंद कूट आत्मागल मेला वंदु सेंदिरुक्किरदु क्योंकि यीशु ने जो क्रूस पर दुख उठाया है उसी के द्वारा ही आत्मा उसके साथ आ पाई है अदरकाग गनपडुत्तुवार उसके लिए वो आदर करेगा नम्मेल्ला येसु अरिके पण्णुवार पिताவுக்கு முன்பாக हम सभी को प्रभु यीशु मसीह पिता के सामने अंगीकार करेगा मनुष्यर முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் சொன்னார் उसने कहा कि जो मनुष्य में मनुष्य के सामने मेरा अंगीकार कर लेता है उसे मैं भी परमेश्वर के सामने अंगीकार कर लूंगा நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவுக்காய் வாழ்ந்ததா பகிரங்கமா சர்வசங்க சபைக்கு முன்னால எடுத்து சொல்லுவார் आप जो प्रभु यीशु मसीह के लिए जीवन यापन कर रहे हैं वहां एक बड़ी सभा के सामने खुले रूप से कहेगा யாருக்கும் தெரியாம நீங்க செய்த நன்மைகள் आपने किसी को ना देखी हुई की हुई भलाई இயேசுக்காக சுவிசேஷத்துக்காக சத்தியத்துக்காக நீங்க பட்ட பாடுகள் இயேசு மசீஹ் के कारण सत्य के कारण आपने जो दुख उठाए எல்லாம் அப்படியே வெளிப்படுத்துவார் वहां पर वो प्रकट करेगा என்ன சந்தோஷம் क्या ही आनंद அது மட்டுமல்ல பைபிள் சொல்லுகிறது यही काफी नहीं बाइबल कहती है பிதா கையில ஒரு முத்திரித்த புத்தகம் இருக்கும் पिता के हाथ में एक मोहर लगाई हुई पुस्तक होगी அது யார் வாங்குவார்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க वह कौन लेगा यह सभी देखकर बहुत आश्चर्य करेंगे இயேசு வருவார் वह இயேசு आएगा அவர் அதை வாங்குவார் उसे वो लेगा வாங்கி முத்திரைகளை உடைப்பார் उस मोहर को वो तोड़ेगा உடைக்க உடைக்க பூமியிலே கிரியைகள் ஆரம்பமாகும் ஓ जब वो तोड़ेगा तो इस पृथ्वी पर बहुत ही भयंकर क्रिया चलेगी அந்த வேளையில் பூமியிலே அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் वहां पर इस पृथ्वी पर उस समय इस पृथ्वी पर அந்திகிறிஸ்து का राज्य चलेगा அந்த எடுத்துக்கொள்ளப்படாமல் முதலாம் உயிர்த்தெழுதல்ல வராத எல்லாம் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள கிடந்து கஷ்டப்படுவார்கள் जो प्रभु यीशु मसीह के आगमन में नहीं उठा लिए गए वह सभी इस அந்திகிறிஸ்து के राज्य में दुख को उठाएंगे சுருக்கமாய் சொல்லுகிறேன் मैं बहुत ही छोटे रूप में कहता हूं இந்த 7 ஆண்டுகள் முடியும் போது இந்த 7 வருஷ के समाप्त होने पर ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் சேர்ந்து மறுபடி பூமிக்கு வருவோம் प्रभु यीशु मसीह और हम सभी जो उठा लिए गए फिर से इस पृथ्वी पर आएंगे அப்படி வரும்பொழுது ஆண்டவர் இயேசு ஒலிவமலையில் வந்து இறங்குவார் और ऐसे में प्रभु यीशु मसीह उस जैतून के पहाड़ पर खड़ा होगा நாமும் அவரோடு கூட வந்து இறங்குவோம் हम सभी उसके साथ उतरेंगे அப்பொழுது அர்மகதோனிலே அந்திகிறிஸ்து யுத்தத்துக்கு வருவான் उस समय हर मगदोन एक स्थान पर जो अंतिक्राइस्ट है वो युद्ध के लिए आएगा அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் வலுசர்ப்பமாய சாத்தானும் சேர்ந்து உலக ராஜ்யங்களை சேர்த்து இயேசுக்கு எதிராக யுத்தம் தொடுப்பார்கள் जो अंतिक्राइस्ट है और पशु है अजगर है
और झूठे भविष्यद्वक्ता हैं वो सभी उठकर प्रभु यीशु मसीह के साथ युद्ध करेंगे येसु तन वायिन पट्टयताल अर्मगदोन युद्धते जयपार என்று எழுதி இருக்கிறது ऐसा लिखा है कि प्रभु यीशु मसीह अपने मुंह की वाणी से उस हरमुगदन के युद्ध को जय लेगा अंतिक्रिस्तुவையும் கள்ளத்தீர்க்கதரிசியையும் அக்கினிக்கடலிலே போடுவார் उस अंतिक्राइस्ट को और झूठे भविष्यद्वक्ता को आग की झील में डालेगा அவளுக்கு வேதனை தொடங்கும் वहां पर वेदना का आरंभ होगा बलिसर्पமாகிய சாத்தானை பிடித்து ஆயிரம் வருடம் பாதாள குழியிலே சிறை வைப்பார் उस अंतिक्राइस्ट को वो पकड़कर वह हजार वर्ष के उस गड्ढे में डालेगा நான் இப்பொழுது சொல்லுகிறதெல்லாம் வெளிப்படுத்தல் 19 ல இருந்து கடைசி பாகத்துல இருந்து பாத்தீங்கனா 20 ஆம் அதிகாரம் அப்படி தொடர்ச்சியா இருக்குது जो मैं कह रहा हूं प्रकाशित वाक्य के 19वें अध्याय से 22वें अध्याय तक के एक के बाद लिखी हुई घटना है இந்த வலசர்ப்பத்தோடு அந்திக்ரிஸ்துவோடு புறப்பட்டு வந்த எல்லாரும் ஆண்டவருடைய வாயின் பட்டயத்தினால் அழிக்கப்படுவார்கள் जो அந்திக்ரைஸ்ட் के साथ आए हुए हैं सभी लोग प्रभु यीशु मसीह की वाणी के द्वारा नाश होंगे பயங்கரமான கொலைகளமாக மாறும் அர்மகதோன் ஓ बहुत ही दर्दनीय स्थिति इस हरमगदोन की होगी மனுஷ இரத்தம் பாய்ந்து ஓடும் जो मनुष्य का लहू है बहेगा குதிரையின் கடிவாளம் வரைக்கும் பாய்ந்து ஓடும் घोड़ों की जो ताल होती है वहां तक की दौड़ेगा आकाश तो பறவைகளெல்லாம் வந்து மனுஷ மாம்சத்தை சாப்பிடும் जो आकाश के पक्षी है वो सभी मनुष्य के मांस को खाएंगे ஆண்டவர் கடுமையாய் நியாயம் தீர்ப்பார் जो प्रभु यीशु मसीह बहुत ही कठोर रीति से न्याय करेगा அது முடியும் பொழுது उसके बाद खत्म होने पर அடுத்த உயிர்த்தெழுதல் நடக்கிறது और फिर से एक पुनरुत्थान होगा ஒரு கூட்டம் அப்பொழுது உயிர்த்தெழும்புவார்கள் वहां पर भी एक जो झुंड है फिर से जी उठेंगे வாசிக்கும் பொழுது கவனியுங்கள் जब हम पढ़े तो ध्यान दें வெளிப்படுத்தல் 24 प्रकाशित वाक्य 20 और उसका 4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இந்த அர்மகதோன் யுத்தம் முடிந்த உடனே इस हरमुगदोन के युद्ध के बाद சிங்காசனங்களை கண்டேன் சொல்லுகிறார் उसने कहा कि मैंने सिंहासन को देखा ஆயிரம் வருட ஆட்சிக்கான சிங்காசனங்கள் यहां पर जो हजार वर्ष के राज्य करने का सिंहासन இயேசுவை பற்றின சாட்சி निमित्तம் தலைவட்டப்பட்டவர்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் यीशु मसीह की साक्षी के द्वारा सर काटे गए தேவனுடைய வசனத்து निमित्तம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் परमेश्वर के वचन के द्वारा काटे गए மிருகமாகிய அந்திக்ரிஸ்துவை வணங்காதவர்கள் जो पशु रूपी उस अंतिक्राइस्ट को ना मानने वाले அதன் சொரூபத்தை வணங்காதவர்கள் उसकी மூர்த்தி की पूजा करने ना वाले தங்களுடைய நெற்றியிலும் கையிலும் அவருடைய முத்திரையாகிய 666 ஐ தரித்து கொள்ளாதவர்கள் ना तो उसकी छाप और अपने माथे पे और हाथों पर ना ली थी இவர்கள் உயிர்த்தார்கள் यहां जीवित हुए थे இந்த 7 வருட அந்திக்ரிஸ்துவின் ஆட்சியிலே இஸ் 7 வருஷ அந்திக்ரிஸ்ட் के राज्य में அவனுடைய இந்த காரியங்களுக்கு உட்படாமல் உடன்படாமல் வாழுகிற ஒரு சிறு கூட்டம் उसके कार्य में ना मिलकर उसके साथ ना जीने वाला एक समूह और கடுமையான உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள் वो सभी जो है बहुत ही एक वेदना को अनुभव करेंगे கடைசியாக மரணம் அவர்களுக்கு கிடைக்கும் उनको अंतिम मृत्यु मिलेगी இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள் वो लहू आने वाले एक शहीद के रूप में मरेंगे அவர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் उन सभी की आत्माएं இந்த அர்மகதோன் யுத்தம் முடிந்த உடனே உயிரோடு எழும்புவார்கள் जो हरमगदोन युद्ध के बाद वह जीवित होंगे அவர்களும் நம்மோடு சேர்க்கப்படுகிறார்கள் वो सभी हमारे साथ मिलाए जाएंगे 5-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் 6 वचन में देखते हैं முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் जो पहले पुनरुत्थान के भागीदार हैं वे लोग पवित्र हैं सॉरी அதுக்கு முன்னால 5 ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் जो 5वें वचन में लिखा है यह तो पहला पुनरुत्थान இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் यही पहला पुनरुत्थान முதலாம் உயிர்த்தெழுதல்னா ரெண்டு பாகம் இருக்குது जो पहला पुनरुत्थान है उसका दो भाग है அந்த முதற்பலனாய் உயிர்த்தெழும்பினவர்கள் जो पहली बार पुनरुत्थित हुए அடுத்து இப்ப நான் சொன்னேனே இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் और उसके बाद मैंने कहा कि लहू बहाकर फिर से पुनरुत्थित हुए இந்த ரெண்டுக்கும் சேர்த்து முதலாம் உயிர்த்தெழுதல்னு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த दोनों को मिलकर एक पहला पुनरुत्थान नाम दिया गया है இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்
முதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான். जो इस पहले प्रोत्थान में जो भाग ले हैं वो पवित्र हैं वो धन्य हैं. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. इनके ऊपर दूसरी मृत्यु का अधिकार नहीं. அப்ப மற்றவங்களுக்கு மேல் எல்லாம் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் உண்டு என்ற அர்த்தம். और जब ऐसा है तो दूसरों के ऊपर इस दूसरी मृत्यु का अधिकार है इसका अर्थ. இப்படியாக இந்த இரத்த சாட்சிகளோட உயிர்த்தெழுதல் நடந்த உடனே इस लहू बहाने वाले लहू बहा के मृत्यु हुई लोगों की स्थिति ஆயிரம் வருடங்கள் இயேசு இந்த பூமியை அரசாட்சி செய்வார். हजार वर्षों में प्रभु यीशु मसीह इस पृथ्वी पर राज्य करेगा. அது முடியும் போது उसके खत्म होने पर இங்க ஏழாம் வசனம் 20ஆம் அதிகாரம் 7 8 9ல படிக்கிறது போல 20வது அத்தியாய 7 और 8 में हमें 9 में पढ़ेंगे. சாத்தானை மறுபடியும் அவிழ்த்து விடுகிறார்கள். ஓ ஷைத்தான் கோ फिर से खोल देते हैं. அவன் மறுபடியும் போய் பூமியிலே அங்கே அன்றைக்கு வாழுகிற ஜனங்களை தன் பக்கம் சேர்த்து கொள்ளுகிறான். ஓ फिर से वहां जो पृथ्वी पर उसके साथ जो जीवन कर रहे हैं उनको अपने ओर खींच लेता है. பரிசுத்தவான்களை அல்ல पवित्र लोगों को नहीं. நாம் எல்லாரும் மறுரூப சாயலில் இருப்போம். क्योंकि हम बदल जाएंगे उस स्थिति में. பூமியிலே வாழுகிற மாம்சமான மனிதர்களை जो पृथ्वी पर जीवन यापन करेंगे जो शरीर में होंगे அவன் திரும்பவும் கடற்கரை மணலத்தனையாய் திரட்டுகிறான். वो फिर से वो समुद्र की बालू के बराबर होगी. गोग मागोग तलमेन किलाय तरटगरान वह गोग और मागोग की ओर के होगा. यरूशलेम ई सुट्टी वळैगरान वह यरूशलेम को घेर लेगा. यीशु यरूशलेम गुल इरुकरार यीशु यरूशलेम के भीतर है. परिशुद्धवानुडे पालयम अदावदु नाम एल्लारुम यरूशलेमिल इरुकरोम पवित्र लोगों का घेरा उसका मतलब हम लोग वहां पर हैं. इवन वळैंदु कोंडान उनको उसने आकर घेर लिया. மூன்றாவது யுத்தம் ஆரம்பம் तीसरा युद्ध यहां पर आरंभ होता है. எருசலேம் யுத்தம் वह है यरूशलेम का युद्ध. இப்பொழுது பரலோகத்தின் பிதாவானவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எதிரிகளை பட்சித்தார். यहां पर जो है परमेश्वर ने स्वर्ग से आगे आग गिराकर इनको नाश किया. हालेलुया हालेलुया இயேசு மூன்று யுத்தங்கள் செய்கிறார். ஈசு ने तीन युद्ध किए. முதல் யுத்தம் கல்வாரியிலே செய்து முடித்து விட்டார். पहला जो उसने युद्ध किया वह क्रूस पर पूरा किया. தன் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார். अपने लहू से उसने शैतान को जीता. வலுசர்ப்பமாய் சாத்தான் தலையை நசுக்கினார். அச்சுக்கர் கோ சேதான் கோ उसने उसको सर को कुचला. அவருடைய அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டார். उसके अधिकार को अपने ले लिया. பரிசுத்தாவின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். वो पवित्र आत्मा का राज्य को उसने स्थापित किया. அந்த ராஜ்யத்துல தான் நாம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். उसी राज्य में आज हम जी रहे हैं. சபை என்பது பரிசுத்தாவின் ராஜ்யம். जो கலிசியா है उसका मतलब है पवित्र आत्मा का राज्य. இனி இயேசு இரண்டாவது யுத்தம் அர்மகதோனில் செய்ய போகிறார். ஓ இயேசு दूसरा जो युद्ध है वो அர்மகதோன் में करने जा रहा है. அங்கே மூன்று சத்துருக்கள். वहां पर तीन शत्रु है. சர்ப்பம் கள்ள தீர்க்கதரிசி அந்திகிறிஸ்து அஜ்கர் ஆர் ஜூட்ட பவிஷ்யத்தோக்தா ஆர் அந்திகிறிஸ்து வாயின் பட்டயத்தால் ஜெயிப்பார். வா அப்னி மூக்கி வாணி சே ஜெயேகா. இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை 1000 ஆண்டுகள் ஸ்தாபிப்பார். பிரபு இயேசு மசி அப்னா ராஜ்ய 1000 வர்ஷ் கே லிய ஸ்தாபித் கரேகா. கடைசி யுத்தம் எருசலேம் யுத்தம் ஜோ அந்த கா யுத்த ஹே வோ எருசலேம் கா யுத்த மறுபடியும் வலசர்ப்பத்தோடு फिर से उस अजगर के साथ கோக மாகோக ஜனகூட்டத்தோடு उस கோக ஆர் மாகோக के लोगों के साथ பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிக்கும். ஓ स्वर्ग से அக்கினி ஆகர உன்னை நாஷ் करेगी. 1 கொரிந்தியர் 15லே சொல்லப்பட்டது போல पहला कुरंतियों उसका 15 में जैसा लिखा है यीशु பிதாவிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார். यीशु जो है पिता के हाथों में अपने राज्य को सौंपेगा. பிதாவின் ராஜ்யம் தொடரும். पिता का राज्य वहां से आरंभ होगा. இதுதான் மனுகுலத்திலே இயேசு செய்கிற கிரியைகள். यही है संसार में यीशु की हुई क्रियाएं. இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்து எருசலேம் யுத்தம் முடிந்த பிறகு இஸ் 1000 வருஷ के खत्म होने पर उसे எருசலேம் का युद्ध प्रारंभ होने पर வெளிப்படுத்தல் 20:11லே படிக்கிறது போல பிரகாச வாக்கியம் उसमें 20 के 11 में हम पढ़ते हैं இயேசு பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் உட்காருவார். जो यीशु है वो बड़े श्वेत सिंहासन पर बैठेगा. 12வது வசனம் சொல்லுகிறது. 12வது வசன कहता है மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஓ मैंने छोटे और बड़े सब मरे हुओं को सिंहासन के सामने खड़े हुए देखा. கடைசி உயிர்த்தெழுதல் நடக்கும். यहां अंतिम पुनरुत्थान होगा. உலகத்திலுள்ள எல்லா மனித ஆத்துமாக்களும் உயிரோடு எழுப்புவார். ஓ संसार की सारी आत्माएं जीवित होंगी. எல்லாரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார். वह सभी उस श्वेत सिंहासन के सामने खड़े होंगे. புத்தகங்களை திறப்பார். वहां पर पुस्तक खोली जाएगी. ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயரெல்லாம் இல்லையோ ஓ जीवन की पुस्तक में जिसका नाम नहीं है அத்தனை பேரையும் அக்கினி கடலிலே தள்ளுவார். उन सभी को उस आग की
சீல் மென்றான் தக்கிலேகா மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன மிருத்தியோர் அதோலோக் உஸ் ஆக்கே சீல் மென் தக்கிலேகாய் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புகொடுத்தது ஜோ சமுத்திரதே வோவி உஸ்கேந்தர் ஜோ மரேவேதே உன்னே உஸ்கோ சோபா ஒன்றும் பாக்கி இல்லாமல் குச்பி பாக்கி நஹி ரஹேகா ஆதாமின் சந்ததி அனைவரையும் நியாயந்தீர்ப்பார் ஜோ ஆதாம் கா வன்சிவோ சபீ கா நியாய கரேகா ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் எழும்பின நமக்கோ நியாயத்தீர்ப்பில்லை லேக்கின் ஜோ ஹம் பஹலே புனருத்தித் ஹுவே ஹமே ஓ நியாய நஹி ஹோகா அல்லேலூயா அல்லேலூயா நாம் இயேசுவோடு இருப்போம் ஹம் ஈஷுகே சாத் ரஹேங்கே நாம் ஆளுகிறவர்களாய் இருப்போம் நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்போம் ஹம் ராஜ்ய கரேங்கே ஓ நியாய கோ கர்னே வாலே ஹோங்கே பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று நீங்கள் அறியவில்லையா என்று பவுல் கேட்டார் கியா பவித்ர லோகே சன்சார் கா நியாய கரேங்கே பவுல் நே கஹா இந்த பெரிய பாக்கியம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களுக்கு கிடைக்கும் ஏ ஜோ பஹலா பஹலா ஜோ ஜீவித் ஹுவே உன்கோ யஹ பாகிதார் மிலேகி இந்த நியாய தீர்ப்பு முடிந்த பிற்பாடு யஹ நியாய கதம் ஹோனே கே பாத் பழைய வானம் பழைய பூமி மாற்றப்படும் ஜோ புராண பூமி ஓர் புவாரி ஆகாஷ் பதல் ஜாயேகா புதிய வானம் புதிய பூமி தோற்றுவிக்கப்படும் நயி ஆகாஷ் நயி பிருத்வி ஃபீர் சே ஆயேகி பரம எருசலேம் பட்டணம் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும் ஜோ எருசலேம் கா நகர் ஹே வோ ஸ்வர்க் சே நீச்சே ஆயேகா தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் பரமேஸ்வர் நே ஜிஸ்கா நிர்மாண் கியா வோ ஆதாரபூத்ர நகர் ஆபிரகாம் காத்திருந்த நகரம் ஜோ ஆபிரகாம் ஜிஸ்கா இன்தஜார் கர் ரஹா தா வோ நகர் யோவான் 14:1-2 வசனங்களில் இயேசு ஆயத்தம் பண்ண போறேன் சொன்ன அந்த நகரம் ஜோ யோஹன்னா கி ரச்சித் சுசமாச்சார் 14வே அத்தியாயம் மே லிகா கி மே ஜோ ஸ்தான் தயார் கர்னே ஜா ரஹா ஹூ வஹா ஸ்தான் அது இறங்கி வரும் வஹா உத்தர் கர் ஆயேகி அங்கே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற நம்மை குடியேற்றுவார் வஹா பர் ஜோ ஹம் பஹலே புனருத்தித் ஹுவே ஹமே ஜிலாயேகா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் நம்மோடு இருப்பார் பரமேஸ்வர் ஔர் மேம்னா ஹமாரே சாத் ஹோங்கே நம் நித்தியத்தை ஆளுகை செய்கிறவளாய் அந்த பட்டணத்தில் அவரோடு இருப்போம் சந்தான் மே ராஜ்ய கர்னே கே சாத் உஸ் நகர் மே ஹோங்கே இந்த மாபெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் இஸ் தன்னி கோ பரமேஸ்வர் நே ஹமாரே ரக்கா ஹே அதனால தான் தானியேல் பாத் சொன்னார் இஸ்லிய உஸ்னே தானியேல் கோ தேக்கர் கஹா உலகத்துல உன்ன கொண்டு நான் செஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு பா போதும் ஓ உஸ்னே கஹா கி ஹே பேட்டா ஜோ சன்சார் மே தேரி தேரி துஜ்கோ ரக்கனா ரக்கர் மேனி கியா வா பஹுத் ஹோ சுகா தூ ஜா நீ போயிரு தூ ஜா நீ இளைப்பாரி கொண்டிரு தூ விஸ்ராம் கர் நாட்களின் முடிவிலே எழுந்திருப்பாய் தூ அனா தினோ கே அந்த மே உடேகா அப்போ உனக்கு சுதந்திர வீதம் உண்டு ஓ ஃபிர் சே துஜே மிராஸ் மிலேகி அழியாத வாடாத கிரீடம் உனக்கு உண்டு ஜோ நாஸ் நா ஹோனே வாலா முகுட் மிலேகா மகிமையின் கிரீடம் ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு மகிமா கா முகுட் ஜீவன் கா முகுட் மிலேகா இதெல்லாம் சுதந்திரித்து நீ என்னோடு ஆளுகை செய்வாய் இன் சபி கோ தூ பாக்கர் மேரே சாத் ராஜ்ய கரேகா செய்தியை முடிவுக்குள் கொண்டு வருகிறேன் சந்தேஷ் கோ அந்த கி ஓர் லேனா மனிதனின் முடிவு நிச்சயம் ஓ மனுஷி கா ஜோ அந்த ஹே வோ நிச்சித் ஹே மரணம் எந்நேரமும் சந்திக்கும் வா மனே மிருத்யு கபி பி ஹமே ஆ சக்தி ஹே மரணத்துக்கு பிறகு ஒரு துளி கூட நீ இதை அதையும் மாற்ற முடியாது ஓ மிருத்யு கி பாத் தூ குச் பி பதலா நஹி கர் சக்தா இப்பொழுதே ஞானமாய் செய்ய வேண்டிய ஒரு செயல் உண்டு ஆஜ் ஹி தூ தியான் கர்னே தியான் கே சாத் கர்னே வாலே காம் ஹே அதுதான் கிறிஸ்துவுக்குள் ஆகுதல் வஹி ஹே மசீ மீ ஆ ஜானா இதை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே வருகிறேன் இஸ்கே லிய மே பார் பார் கஹ ரஹா ஹூ கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் மசீ மீ ஆயே எப்படி கிறிஸ்துவுக்குள் வருவீர்கள் கேசி ஆப் மசீ மீ ஆயேங்கே 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது दूसरा கொரிந்தியர் उसका 5:17 में लिखा है ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஜோ மசீ மீ ஹே வோ நயி சிருஷ்டி ஹே நீங்கள் புது சிருஷ்டியாக வேண்டும் आपको नई सृष्टि में बदलना है அதாவது மறுபிறப்படைய வேண்டும் வஹா ஹே आपको बदलना है அதாவது மனம் திரும்ப வேண்டும் वही उसका मतलब है कि मन को फिराना है அதாவது இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்பட வேண்டும் उसका मतलब है प्रभु यीशु मसीह के लहू से अपने पापों से माफी मांगना இந்த எல்லா வார்த்தையும் ஒரே நிகழ்ச்சியை தான் சொல்லுகிறது यही सभी बातें एक ही बात को दर्शाती है இயேசுவின் இரத்தத்தால் வருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் प्रभु यीशु मसीह के लहू से आने वाली पापों को पापों की माफी प्राप्त कर लें இன்றைக்கு இயேசுவே நான் ஒரு பாவி என்று கதறுங்கள் यीशु मैं पापी हूं आज इसकी दुहाई दें பாவங்களாம் மன்னியோன் கூப்பிடுங்க மேரி பாப்போ கோ மாப் கர் தீஜே ஐசா புகாரே இயேசு சகல பாவங்களை நீக்குவார் இயேசு சாரி பாப்போ கோ மாப் கரேகா ஆத்மாவை சுத்திகரிப்பார் ஓ தேரி ஆத்மா கோ சுத்த கரேகா பாவம் இல்லை என்று பரலோகம் சர்டிபிகேட் கொடுக்கும் ஓ ஜோ ஆப்கே அந்தர் பாப் நஹி ஹே சோ ஸ்வர்க ஆப்கோ பிரமாண பத்ர தேகா பாவ மன்னிப்பு பாப் கா மாஃபி கா நிச்சய பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் ஜோ பாப்போ கி மாஃபி மாங் லெதே ஹே கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது கல்தியர் கி புஸ்தக 3:27 கஹதா ஹே உங்களில் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறுங்கள், அதனால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள் ஆகலாம். ஆவியின் நாமத்தினாலே பிதா புத்திர ஆர் பவித்ர ஆத்மா கே துவாரா அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினாலே அபிஷேக் பிராப்த் கியே ஹுயே பரமேஸ்வர் கே சேவகோ கே துவாரா தண்ணீரில் இறங்கி முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பானி மே உதர் கர் டுப்கா பப்திஸ்மா பிராப்த் கர் லே அப்பொழுது இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள். ஓ உஸ்கே சம் உஸ் தி மே ஆப் பரமேஸ்வர் கே பிரபு யேசு மசீஹ் கே சாத் வாச்சா பாந்தே ஹே கிறிஸ்துவுக்குள் வந்து விடுகிறீர்கள். ஆப் மசீஹ் மே ஆ ஜாதே ஹே அந்த பாவ மன்னிப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஜோ பாபோ கி மாஃபி ஹே ஆப் உஸ்கோ நிஷ்சித் கர் லேதே ஹே ஞான ஸ்நானம் பெறாத சகோதரனே சகோதரியே, பப்திஸ்மா நான் லியோ ஹே பாய் ஓர் பஹன் இன்னும் காலதாமதம் செய்யாதிருங்கள். ஓ ஜாதா ஆப் தேரி நா கரே இப்பொழுதே நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆச்சி ஆப் உஸ்கிலே அர்ப்பன் கரே நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். வே பப்திஸ்மா லேனே ஜா ரஹா ஹூ ஊழியர்களிடத்திலே சொல்லுங்கள் அதை ஒழுங்கு செய்வோம். சேவகோ சே கஹே உஸ்கிலே வோ உஸ்கே தயாரி கரேங்கே இனி காலதாமதம் வேண்டாம். அப் ஓர் தேர் நஹி மரணம் திடீரென்று வரும். ஓ ஜோ மிருத்யு ஹே வோ அ
नहीं तो प्रभु यीशु मसीह का आगमन वह भी अचानक आएगा रंडिल वंदे तिड़ी रंड संधि के वंडी दाग रुको या दो दो में से एक अचानक आ जाएगी इनी कालम चला द अब समय नहीं जाएगा इधो सीकरमाई वरकरे नंदी यीशु चलेगा ओ देख मैं जल्दी आने वाला हूँ ऐसा कहा यीशु इन पाव मनी पे पेट्टू गोलंगे इसलिए प्रभु यीशु मसीह से अपने पापों की माफी मान ले ज्ञान स्नान ते पेट्टू गोलंगे बपतिस्मा प्राप्त कर ले एबेसियर 1 13 சொல்லுகிறது இப்பசியோ 1 और उसका 13वां वचन कहता है நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது जब तुमने सत्य वचन को सुनकर विश्वासी हुए வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அவருக்குள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் பிரதிக்யா கியோ ஹே பவித்ர ஆத்மா கி சாப் லகி அவருக்குள் என்றால் கிறிஸ்துவுக்குள் उसके अंदर मतलब प्रभु यीशु मसीह के अंदर பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது जब आप पवित्र आत्मा को पा लेते हैं கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள் आप मसीह में छाप लगे हुए हो அப்பதான் அது உறுதிப்படுத்தப்படுகிறது ஓ इसको निश्चित हो जाता है மனம் திரும்புதல் அல்லது பாவ மன்னிப்பு மாஃபி வாங்கினா யா फिर பாப்போ கி மாஃபி வாங்கினா அடுத்து முழுகி ஞான ஸ்நானம் ஓ டூப்கர் பப்திஸ்மா லேனா அடுத்து பரலோகம் தருகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஓ ஃபிர் சே ஸ்வர்க் ஜோ தேதா ஹை பவித்ர ஆத்மா கா அபிஷேக் இந்த மூன்று வந்தவுடனே நீங்க பக்கா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க ஆப் यदि आपके अंदर ये तीनों आ गए तो सही रूप से एक मसीह हो गए இந்த மூன்று ரொம்ப முக்கியம் யா தீனோ பஹுத் ஹி அவசியக் ஹே இந்த மூன்று வந்தா தான் யூ ஆர் சீல்ட் இன் கிறிஸ்ட் आप यदि तीन अंदर आ जाए तो आप सही में एक मसीह हैं கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் आप छाप लगे हुए मसीह हैं இங்க கவனிங்க கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் यहां पर ध्यान दीजिए कि मसीह के अंदर आप छाप लगाए गए हैं हालेलुया பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத சகோதரனே சகோதரியே பவித்ர ஆத்மா கா அபிஷேக் ना पाए हुए भाई और बहन அதற்காக ஒரு வாஞ்சை தாகம் இன்றைக்கு எழும்பட்டும் उसके लिए आपके अंदर एक आशा एक भूख और प्यास जागे இயேசுவேவுடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள் हे यीशु आपका अभिषेक मुझे चाहिए ऐसा पुकारें और ताकतोड वांछियोड கேட்டால் இன்றைக்கே பெற்றுக்கொள்வீர்கள் ஓ प्यास के साथ यदि आप मांगे तो आज ही वो प्राप्त कर लेंगे காலதாமதம் செய்ய கூடாது आप इसके लिए देरी ना करें सत्यम இதுதான் சத்தி यही है மரணம் திடீரென்று சந்திக்கும் ஓ மృత్యు अचानक आ जाएगी அல்லது இயேசுவின் வருகை திடீரென்று சம்பவிக்கும் ஓ ऐसा नहीं तो प्रभु यीशु मसीह का जल्दी आगमन होगा रक्षிக்கப்படுங்கள் उद्धार पाइए ஞான ஸ்நானம் பெறுங்கள் பப்திஸ்மா லீஜிய அபிஷேகம் பெறுங்கள் அபிஷேக் प्राप्त कीजिए ஆவிக்குரிய சபையிலே சேருங்கள் ஆத்மீக கலிஷ்யமே आप शामिल होए அப்போஸ்தலோட உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் தரித்திருங்கள் பிரேரிதுக்கு உபதேசமே और उसके सहभागिता में रखने में आप बने रहें வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழுங்கள் अलग होकर पवित्रता का जीवन जिए பரிசுத்த பந்தி ஆராதனையில் பங்கு பெறுங்கள் पवित्र उस प्रतिभोज की आराधना में आप भाग लें சபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ओ प्रार्थना में बने रहें வசனங்களை கைக்கொண்டு தேவசாயலாய் மாறுங்கள் वचन को अपनाकर परमेश्वर के स्वरूप में बदलें இயேசு சீக்கிரம் வருகிறார் प्रभु यीशु मसीह जल्द आने वाले हैं हालेलुया हालेलुया எழுந்திருப்பாய் என்று சொன்னார் तू उठ जा ऐसा कहा இந்த கட்டளை நமக்கு கொடுக்க வேண்டும் यह जो आज्ञा है हमें देनी चाहिए மகனே நீ போயிரு हे बेटा तू जाकर நீ இளைப்பாரி கொண்டிரு तू विश्राम कर முடிவிலே எழுந்திருப்பாய் अंत में तू खड़ा होगा இந்த வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைய வேண்டும் इस शब्द के द्वारा ही हमारे जीवन का अंत होना चाहिए எல்லார கண்களை மூடி ஜெபிக்கலாமா सभी आंखें बंद करें और प्रार्थना करें கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம்
கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தர் எல்லாம் பறந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தர் எல்லாம் பறந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றது. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றது. நிறைந்து ஜெபிக்க போகிற ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றும், ஆயத்தம் இல்லாத தன்மைகளை என்னை விட்டு மாற்றும். மரணமோ இயேசுவின் வருகையோ எது சந்தித்தாலும் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும்படி எனக்கு கிருபை ஊற்றும் என்று சொல்லி ஆவியில் நிரம்பி நீங்கள் வல்லமையாய் ஜெபிக்க போகிறீர்கள். அந்த நேரத்திலே இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாய் திறந்து இயேசுவோடு பேச போகிறீர்கள். இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் அப்பா, என் பாவத்தெல்லாம் உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பான்னு சொல்லி நீங்க இப்பொழுது ஜெபிக்க தொடங்குங்கள். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. வெக்கத்தை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்க்காதீங்க. இயேசுவே என்னை ரட்சியோ, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அப்பேற்பட்டவர்கள் வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. ஆமே, விசுவாசிகள் எல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம எப்பொழுதும் எந்த நிமிஷமும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வதற்காய் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருங்க. வாய் திறந்து ஜெபிங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே ஆமே. ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த வேளையில் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இனி நான் காலதாமதம் பண்ண மாட்டேன், உடனே நான் ஊழியக்காரர்கிட்ட பேசுவேன், எனக்கு ஞான ஸ்நானம் வேண்டும், இதோ நான் உமது கரத்தில் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இப்பொழுதே அர்ப்பணியுங்கள், இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் யார் இந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு, அப்பா இந்த அபிஷேகம் இல்லைன்னா பரலோக முத்திரை இல்லையப்பா, ஆண்டவரே இப்பொழுது என்னை அபிஷேகம் சொல்லி நீங்க கூப்பிடுங்க. தாகத்தோடு கூப்பிட்டால் கர்த்தர் அபிஷேகத்தை இப்பவே ஊற்ற முடியும். நீ தாகம் இல்லாமல் இருந்தால் உண்மையில் அபிஷேகம் வராது. ஒரு தாகம் வாஞ்சை வேண்டும். ஹல்லேலூயா. அவளோடு கேளுங்க, அப்பா என்னை நிரப்புங்க, அப்பா என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் தாகத்தோடு கேளுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஊரபா கபாலபா ஷாலபா யாதாரபா ஷாலபாதரபா ஊரபாலபா கபாலபா ஷிக்காலபா யாதாலபா சாந்தாலமா யாந்தலா. ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ளங்களுக்குள் ஊழியம் செய்யும். வருகைக்கு ஆயத்தமாக எது தடையா இருக்கிறது,
ஆமென். பரிசுத்தமடைய இது தடையா இருக்கிறது. ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு அந்த தடைகள் மாற்றப்படுவதாக, அந்த தடைகள் மாற்றப்படுவதாக. இன்றைக்கு இயேசு வந்தாலோ அல்லது இன்றைக்கு மரணம் சந்தித்தாலோ நான் இயேசுவை அண்டிக்கொள்ள, இயேசுவை சேர்ந்து கொள்வேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆமென் என்று சொல்லுகிற நிலையில் ஒவ்வொருவரை கொண்டு வரும் அப்பா. தடைகளை அகற்றும், தடைகளை அகற்றும். உரபலபா ஷலபலபலபலபா ரிகபா சந்தலபா கபலபா உரியாலபா உரபலபி கபலபா சந்தலபா. உலக நேசங்களை துரத்தும், உலக நேசங்களை துரத்தும், பகைகளை துரத்தும் ஆமென். மாம்ச வைராக்கியங்களை துரத்தும். உரபலபா ஷிலபரபா தீரபலபா சந்தலபா கபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படி, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அபிஷேகம் பெறாதவர்கள் யார் யார் வாஞ்சையோடு கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, பெற்றுக் கொள்வார்களாக. ஊற்றுமையா வல்லமை அவர்களுக்குள் ஊற்றுமையா. உன் அபிஷேகத்தால் வல்லமையாய் 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 நிரப்புமையா. பரலோக முத்திரை போடும் ஆண்டவர, பரலோக முத்திரை போடும் ஆண்டவர, பரலோக முத்திரை போடும் ஆண்டவர. சிக்கபலபௌரியாதரபா ஷலபதரபா உரபலப கபலபரியாலபா சந்தலப கபன துரக்கன்சரபதரபா உலிபி கபலப ஷிலபதுரபா தினமலிபி கபலப ஷலபதுரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஊழியம் நடப்பதாக. ஒவ்வொரு வாழ்விலும் ஆவியானுடைய ஊழியம் நடப்பதாக. glory 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 hallelujah hallelujah amen 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 praise god praise god. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமையான கரம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்களை தகுதிப்படுத்துவதாக, எங்களை ஆயத்தப்படுத்துவதாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னீர். ஆமேன் ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறீர். உமக்காக வாழுகிற கிருபையை எல்லாருக்குள்ளும் புதுப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாத்தான் எங்கே ஆமேன் உலக மயக்கங்களை கொண்டு போட்டிருக்கிறானோ, பாவ போராட்டங்களை கொண்டு போட்டிருக்கிறானோ, மாம்சீக கிரியைகளில் கட்டி வைத்திருக்கிறானோ, அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு வாழ்விலும் கிரியை செய்வதாக. glory hallelujah. thank you lord, thank you lord. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். glory hallelujah. கரம் உயர்த்தி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன் அப்பா. இந்த உலக சிநேகத்தை விட்டு விடுகிறேன். கரத்தை உயர்த்தி அர்ப்பணிச்சு சொல்லுங்க ஆண்டவரே, இந்த உலக சிநேகத்தை விட்டு விடுகிறேன். இந்த கண்ணின் காட்சியை நான் விட்டு விடுகிறேன்ப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அது உங்களை விட்டு ஓடியே போகும். வருகை குறித்த தாகத்தினால், தேவனை குறித்த பயத்தினால் நிறைந்து ஆமேன். பயங்கரமான அந்த நரக தண்டனை அக்கினி கடல் எவ்வளவு பயங்கரம். அது எனக்கு வேண்டாம் வேண்டாம். தேவ பயத்தோடு நிறைந்து கையை உயர்த்தி சொல்லுங்க பிரதர், கையை உயர்த்தி சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. சிறு பிள்ளைய போல கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த பகை வேண்டாம்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கே ஒப்புரவாயிடுறேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. வாய் திறந்து, வாய் திறந்து சொல்லும் பொழுது விடுதலை வரும், அந்த பகை ஓடியே போகும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை இப்பவுமே ஊற்றுங்கப்பான்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இனி டெய்லி அதை பெற்றுக்கொள்ளாம எனக்கு வேற வேலையே கிடையாது. அதை தாங்க தாங்க தாங்கன்னு வலுக்கட்டாயமா பிடிங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இப்பொழுதே சொல்லுங்க, இதோ நான் உடனே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா. ஆத்துமாதாயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க, இன்னை நான் இயேசுவுக்காக ஓடுவேன். ஹல்லேலூயா. ஊழியத்தை விட்டு விலகி இருக்கிறவர்கள் சொல்லுங்க, இனி ஊழியத்துல ஈடுபடுவேன். ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டடிக்கு வராதவர்கள் சொல்லுங்க, பைபிள் ஸ்டடிக்கு வருவேன், உபவாச ஜபத்துக்கு வருவேன், விழிப்பு ஜபத்துக்கு வருவேன். எந்த தீர்மானங்கள் எடுக்கிறீங்களோ அது உங்களை பரலோகத்துக்கு நேராய் அழைத்து செல்ல தேவனுக்கு முன்பாக அது பிரயோஜனமா இருக்கும். சும்மா நினைக்காதீங்க. கர்த்தருடைய எச்சரிப்புகளை, வசனத்தின் எச்சரிப்புகளை சும்மா விடவே கூடாது. அவருக்கு பயந்து நடுங்கும் பொழுது அவர் கண்ணோக்கி பார்ப்பார், கண்ணோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உங்க வசனங்கள் வார்த்தைகள் எவ்வளவு அருமையானவைகள், விலையேற பெற்றவைகள். மனிதனின் முடிவை குறித்து, உலகத்தின் முடிவை குறித்தும் நாங்கள் பைபிள் வசனங்கள் மூலம் தியானித்து கொண்டு வந்தோம். எவ்வளவு நிர்பந்தமான மனிதன் என்று நாங்கள் ஒரு விசை கூட புரிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆவியின் மேல் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மரணமோ இயேசுவின் வருகையோ ரெண்டில் ஒன்று திடீரென்று சந்திக்கும் அந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றின ஒரு தெளிவையும் உணர்வையும் எல்லா உள்ளங்களிலும் நீங்க தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தைகள் பிசாசு பொறுக்காதபடி எல்லா உள்ளங்களிலும் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நல்ல ஒரு உணர்வு வரட்டும், நல்ல ஒரு திருத்தம் வரட்டும். எல்லாரும் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். ரட்சிக்கப்படாதவள் ரட்சிக்கப்படும்படி கிரியை செய்யும். ஞானஸ்நானம் பெறாதவள் ஞானஸ்நானம் பெறும்படி கிரியை செய்யும். அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள கிரியை செய்யும். ஜீவியத்திலே பரிசுத்தமாகாதவர்கள், மனம் போல வாழுகிறவள் நிர்விசாரிகளாய் இருக்கிறவர்கள், பல காரியங்களில் துணிகரமாய் போகிறவர்கள் எல்லாரையும் தடுத்து நிறுத்தி கர்த்தர் ஒரு உணர்வை கொடுத்து இந்நாட்களில் இயேசுவுக்காக வாழும்படியாய் எழுப்புவீராக. பின்மாற்றக்காரர்களை எழுப்புவீராக. நாதா சோர்ந்து கிடக்கிறவளை எழுப்புவீராக. தேவ பயத்தோடு இயேசு 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 என்று எங்கள் ஓட்டத்தை ஓடத்தக்கதாய் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வசனத்தை பற்றி கொள்ள கிருபை தார், அபிஷேகத்தில் நிறைந்திருக்க கிருபை தாரும். பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நான் பிரயாசப்படுகிறேன் சொல்றார். அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி பிரயாசப்பட எங்களுக்கும் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.